இப்போ நம்ம இந்த செஷனில் வந்து அகம்னா என்ன, புறம்னா என்ன, எனக்கு இந்த முதல்ல பேசின டாப்பிக்குக்கும் இதுவும் கொஞ்சம் ரிலேட்டடாக உள்ளது. அதனால் எப்போவுமே இதை கம்பைன் பண்ணி இது பண்ணால் தான் நமக்கு ஒரு டோட்டல் வியூ கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, சும்மா இருன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னாலே எப்படி நம்ம சும்மா இருக்க முடியுங்கிற மாதிரி ஒரு இது வந்துடும். ஏன்னா நம்ம நிறைய வேலைகளோடு இருக்கிறோம், இப்போ இந்த வேலைகள்லாம் பார்க்குறது யாருங்கிற கேள்வி வந்துடும். அதனால் அது அகம்னா என்ன, புறம்னா என்ன, அகத்தில் தான் நம்ம சும்மா இருக்கணும் ஒழிய புறத்தில் நாம் சும்மா இருக்க வேண்டியதில்லை. இப்போ அது வந்து ஏன்னா இதில் அகமும் புறமும் ரெண்டும் இன்டர் லிங்காக இருக்குது. அதனால் நம்ம வந்து எது அகம் எது புறம்னுட்டு சொல்லி கொஞ்சம் பிரித்து பார்க்குறதுக்கு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் எப்போவுமே இதை கொஞ்சம் ஜாயின் பண்ணி தான் பண்ணுறது. ரெண்டாவது, நம்ம முக்கியமான சப்ஜெக்ட்டுமே வந்து இன்றைக்குள்ள சப்ஜெக்டு தான். அகம்னா என்ன, புறம்னா என்ன, அண்டர்ஸ்டாண்டிங்னா என்னங்கிறது மட்டும் டோட்டலாக புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் நம்ம புரிய வேண்டியதே இந்த ஒரு சப்ஜெக்டு தான். அப்புறம் நாளைக்கு பார்க்குறதெல்லாம் இதுக்கு சப்போர்ட்டிவாக உள்ளதான ஒழிய மெயின் சப்ஜெக்ட்னு சொல்ல முடியாது. நாளைக்குள்ளதெல்லாம் மெயின் சப்ஜெக்ட் கிடையாது, இன்றைக்கி தான் மெயின் சப்ஜெக்ட். இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்போ நம்ம அந்த அகம்னு சொல்லி நம்ம பார்த்தோம், நம்ம வரக்கூடிய எமோஷன்ஸு, நம்முடைய இன்டலெக்டு, இது எல்லாமே அகம்தான். நமக்கு மனசில் இருக்கக்கூடியது மன அம்சங்களை பொறுத்தளவில் அது இன்டலெக்டாக இருந்தாலும் சரி, எமோஷனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே எல்லாமே அகம்தான். நம்ம மனசில் எத்தனை விதமான உணர்ச்சிகள் ஏற்படுது, எத்தனை விதமான சிந்தனைகள் ஏற்படுது, தாட்டு திங்கிங் எல்லாமே வந்து அகம்தான். ஆனால் இது எல்லாமே புறத்தோட ரிலேட்டடாக இருக்குது. நம்ம செய்யக்கூடிய செயலோட, நம்ம சந்திக்கக்கூடிய நபர்களோட, நம்ம எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையோட எல்லாத்தோடையும் ரிலேட்டடாக இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்து நம்மகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிடுறார், தவறாக பேசிடுறாரு, உடனே நமக்கு என்னென்னா ஒரு கோபம் வந்துடுது, நம்ம பதிலுக்கு அவரை ஏதோ பேசிடுறோம். இப்போ எல்லாமே இன்டர் ரிலேட்டடாக இருக்குது. இப்போ ஒருத்தர் நம்மகிட்ட வந்து தவறாக நடந்துக்கிட்டாரு, தவறாக பேசிக்கிட்டாருன்னு சொல்லி சொன்னால், இப்போ இதெல்லாம் புறத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. இப்போ அகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சின்னு சொன்னால், நம்ம வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாமே அகத்தில் வரக்கூடியது. இது எல்லாமே நம்ம வந்து நம்ம மனசை பயன்படுத்தாமல் எந்த வேலையிலையும் ஈடுபட முடியுமானா, ஈடுபட முடியாது. ஆனால் மனசை பயன்படுத்தி தான் நம்ம ஈடுபட முடியும். மனசினுடைய தொடர்பு இல்லாமல், சிந்தனையுடைய தொடர்பு இல்லாமல் எந்த செயலையுமே ஈடுபட முடியாது. ஆனால் சிந்தனைகள் எல்லாமே எங்கே இருக்குன்னு சொன்னால் அகத்தில் தான் இருக்குது. ஆனால் செயல்கள் எல்லாம் நமக்கு வெளியே இருக்குது. ஆனால் வெளியே இருக்கக்கூடிய செயல்லையுமே கூட நான் நமக்குள்ளே போய் நம்முடைய அகத்தை பயன்படுத்தி, நம்முடைய சிந்தனையை பயன்படுத்தி, நம்முடைய எமோஷன்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் நம்ம செயல்பட முடியும். இப்போ எல்லாமே ரிலேட்டடாகவே இருக்குது. இப்போ அகத்தில் நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை, எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலாம்னு சொல்லி சொன்னால், இதை சீரமைக்கிறதுன்னு சொல்லி ஒன்றும் வேண்டியதில்லைங்கிறது தான். இதை சரி பண்ணி அகத்தை நம்ம பெர்ஃபெக்டாக வச்சுக்கிடணும், இங்கே ஒரு எதாவதுமே அழுக்கே இல்லாமல் வச்சுக்கிடணும்னு நினச்சி தான் இங்கே எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஆனால் புறத்தில் இதே மாதிரி ரூலான்னு சொல்லி சொன்னால், புறத்தை பொறுத்தளவில் அங்கே எல்லா விதமான ஒழுங்கு கட்டுப்பாடுகள் எல்லாமே உண்டு. நல்லது கெட்டது, தேவையானது தேவையில்லாதது எல்லாமே அங்கே உண்டு. அதனால் புறங்கிறது வேறு, அகங்கிறது வேறு. அகத்தை பொறுத்தளவில் சுதந்திரம் மட்டும்தான். அங்கே வந்து கண்டிஷனே கட்டுப்பாடே இருக்கக்கூடாது, முழுக்க முழுக்க சுதந்திரம் தான். அங்கே நல்லது கெட்டது உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு சொல்லி நம்ம பிரிச்சுட்டோம்னு சொன்னாலே அப்புறம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும், சுதந்திரம் கொடுக்க மாட்டோம். எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலான்னு சொல்லி நம்ம சொன்னோன்னு சொன்னால் அது அகங்கிறது தான். புறங்கிறது வந்து எல்லா கட்டுப்பாடுகளும் வேணும், அங்கே வந்து உயர்ந்தது தாழ்ந்தது நல்லது கெட்டது எல்லாமே உண்டு. அப்போ அது வந்து எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணும். இப்போ நம்ம ஆன்மீகத்தை பொறுத்தளவில் நிறைய ஃபிலாசபி இருக்குது. எல்லாமே அவன் செயல், அவன் அன்றி ஓரணும் அசையாது, சும்மா இரு. இந்த ஆன்மீகத்தில் உள்ள இந்த மாதிரி உயர்ந்த ஃபிலாசபி அகம் பிரம்மாஸ்மி, எல்லா ஃபிலாசபியும் நீங்கள் அகத்துக்குள்ளே பொறுத்துனீங்கன்னு சொன்னால் கரெக்டாக டேலி ஆகும். இதை நீங்கள் புறத்தில் கொண்டு இந்த ஃபிலாசபியெல்லாம் பொறுத்துனீங்கன்னு சொன்னால் பிரச்சனை, எல்லாம் அவன் செயல்னு சொல்லி சொன்னால் சரியாக வராது. அங்கே நம்ம செயல் அடுத்தவன் செயல்னு சொல்லி பிரித்து பார்த்தா தான் அங்கே சரியாக வரும். அதனால் வந்து புறத்தை பொறுத்தளவில் ஒரு ரூல்ஸ், அகத்தை பொறுத்தளவில் ஒரு ரூல், அதனால் ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குது. அதனால் நம்ம அகத்தை பொறுத்தளவில் வந்து சுதந்திரமாக விட்ட வேண்டியதான், எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டான்னு விட்ட வேண்டியதான். அங்கே வந்து இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி எந்த ஒரு நெறிமுறையும் வைக்கக்கூடாது. ஆனால் இதே ரூலை வந்து நம்ம புறத்துக்கு பின்பற்றக்கூடாது. இப்போ உதாரணமாக நாம் வந்து ஒரு வீட்டில் தனியாக உட்காந்துருக்குறோம், திடீர்னு சொல்லி ஒரு பைத்தியக்காரன் உள்ளே நுழைஞ்சிடுறான்.
அவனை பார்த்த உடனே நம்ம ஒரு கோபம் வருது, கோபத்தில் திட்டுறோம், திட்டணுன்னா வெளியே ஓட்டிடுறான். சப்போஸ் அவன் உள்ளே வரும்போது நம்ம கோபம் வர்றதுக்குள்ளே பயம் வருதுன்னு வச்சுக்கிடுங்க. பயம் வந்தால் நம்மளால் திட்ட முடியாது. அப்போ நாம் என்ன பண்ணிடுறோம், வெளியே வீட்டுக்கு வெளியே வந்து பக்கத்து வீட்டில் உள்ளவங்களாம் கூப்பிட்றோம், இப்படி ஒருத்தர் உள்ளே வந்துட்டார் வாங்க எல்லோரும் சேர்ந்து அவன் வெளியே வரட்டோம்னா எல்லாருமா சேர்ந்து வெளியே விரட்டி விட்டுறோம். இப்போ நம்ம கோபமும் நம்மளோட உதவிக்கு தான் வருது, பயமும் உதவிக்கு தான் வருது. அதை பயன்படுத்தி தான் நீங்கள் இந்த சூழ்நிலையை நீங்கள் நிர்வாகம் பண்ணுறீங்க. அப்போ அந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு எமோஷன் உள்ளே க்ரியேட் ஆகுது. அந்த எமோஷனை பயன்படுத்தி சூழ்நிலையை நம்ம நிர்வாகம் பண்ணலாம். இந்த எமோஷனை நிர்வாகம் பண்ணுவேன்னு சொல்லி இங்கே உள்ளே நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம உள்ளே நிர்வாகம் பண்ணிடுறோம், உள்ளே நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு கண்ணாடி முன்னால் நின்று ஷேவ் பண்ணுறோம், அதை தலை வாரிடுறோம். நீங்கள் அந்த இமேஜை பயன்படுத்தி உங்களுக்கு தலையை வாரிடுங்க, நீங்கள் அந்த உள்ளே இருக்க இமேஜுக்கு போய் தலையை வாரிடக்கூடாது. அங்கே நுழைஞ்சிட்டோம்னு நம்ம நிறையா என்னன்னு சொன்னால் உள்ளே நுழைஞ்சிடுறோம். நம்ம உள்ளே நுழைஞ்சு ஏதோ சரி பண்ணணும்னு சொல்லி இங்கே இப்படி ஒரு தப்பாக புரிஞ்சுக்கிடுறோம். இப்போ இதுலேயுமே நான் இதுலேயுமே நான் சாஸ்திரங்களும் சொன்னால் பாரமார்த்திய சத்தியம் விவகாரிய சத்தியம்னு சொல்லி பிரித்து தான் வச்சுருக்கிறாங்க. பாரமார்த்திய சத்தியங்கிற நம்ம அகத்தை பொறுத்தளவில், விவகாரி சத்தியங்கிறது நம்ம புறம், புறத்தை பொறுத்தளவில் எல்லாம் விவகாரியம் தான், வேறு வேறு தான். அந்த அதை வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிறோம். அதுக்கு நம்ம உள்ளே வரக்கூடிய எமோஷன்ஸை கூட பயன்படுத்திக்கலாம். அதுக்காக வந்து நான் அகத்துக்குள்ளே நுழையவே மாட்டேன், அகத்தை எடுத்து நான் புறத்துக்கு பயன்படுத்த மாட்டேன்னு இல்லை, நீங்கள் எடுத்து புறத்துக்கு பயன்படுத்திக்கிடுங்க. உள்ளே இருக்க இமேஜை பயன்படுத்தி வெளியே நீங்கள் என்ன வேணுமோ அதெல்லாம் பயன்படுத்திக்கிடுங்க. நம்ம கோபத்தை பயன்படுத்திக்கலாம், பயத்தை பயன்படுத்திக்கலாம், எல்லாத்தையும் பயன்படுத்திக்கலாம். புறத்துக்குங்கிற மாதிரி சில ஒழுங்குகள் இருக்குது. அதனால் இப்போ நம்ம சில இதுகளையுமே கூட பந்த பாசமே இருக்கக்கூடாது, எல்லாருமே பந்த பாசம் இல்லாமல் இருக்கணும், ஆசையே படக்கூடாது, சொத்துக்கள் சுகங்களையும் வச்சுக்கிடவே கூடாது, இப்படி என்னெல்லாமோ நிறைய ஃபிலாசபிலாம் இருக்குது. இப்போ இது எல்லாமே என்ன சொன்னால் அகத்துக்கு தான் கரெக்டான ஃபிலாசபி. நீங்கள் எதையுமே வைக்கக்கூடாது, எந்த பந்த பாசமே இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அகத்துக்கு தான். உங்களுக்கு நீங்கள் இந்த எமோஷன் நல்லா இருக்குது நான் பிடிச்சி வச்சுக்கூட இதோட இணைச்சிக்கிட்டே வச்சுக்கிட்டு இருப்பேன்னு சொன்னால் அதுதான் தப்பு. புறத்துக்கும் இதே ரூலை நீங்கள் பின்பற்றினீங்கன்னு சொன்னால் உலகமே இருக்காது. அதனால் புறத்துக்கு வந்து நீங்கள் பந்த பாசத்தை வச்சுக்கிடுங்க, பற்று வச்சுக்கிடுங்க, ஆசைப்பட்டுக்கிடுங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கிடுங்க, நீங்கள் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. அதில் வந்து என்னென்னு சொன்னால் ஒரு ஒழுங்கு இருக்கணும், ஒரு அதான் தர்ம நியாயங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு ஒழுங்கை பின்பற்றி நம்ம உலகத்தை பயன்படுத்திக்கிடலாம், நம்முடைய உறவுகளை வச்சுக்கிடலாம், சொத்து சேர்த்துக்கிடலாம், நீங்கள் வந்து ஒரு நல்ல பதவிகளில் வச்சுக்கலாம், எல்லாத்தையுமே நீங்கள் புறத்துக்கு நீங்கள் எல்லாமே வச்சுக்கிடலாம். நீங்கள் அகத்துக்குள்ளே வந்து நீங்கள் ஓட்டாண்டியாக தான் இருக்கணும். அங்கே உங்களுக்கு நீட்டு எதுவுமே இருந்தால் தான் ஆபத்து. நான் எதை வச்சுக்கிட்டேன், நான் நல்ல நிலையில் இருக்கிறேன், இந்த நிலையை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பேன், இதை விடவே மாட்டேன்னு சொன்னால் பிரச்சனை தான். அங்கே வந்து நீங்கள் எப்படியும் இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் ஒரு நபரே அங்கே இருக்கக்கூடாது. அவ்வளோலாம் கம்ப்ளீட்டாக டோட்டலாக ஒன்றும் இல்லாத நிலைக்கு, உண்மையிலே ஒன்றும் இல்லாத நிலை தான் அது. ஒன்றும் இல்லாத நிலையாக தான் வந்து வந்து போயிட்டே இருக்குது. நம்ம இருக்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறோம். உண்மையிலே இங்கே ஒன்றுமே, இங்கே பெர்மனெண்ட்டாக அங்கே ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஒரு தோற்றம் இருக்குது பெர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரி. அதுக்கு காரணம் என்ன சொன்னால், நம்முடைய மெமரி வந்து நேற்று உள்ளது இன்றைக்கு உள்ளதையும் லிங்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறனால அப்படி ஒரு ஆள் பெர்மனெண்ட்டாக அங்கே ஒரு ஆள் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த நான் யாருங்கிற தலைப்பில் இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நாளைக்கு பார்ப்போம். மற்றபடி இப்போ நம்ம வந்து அகம்புறங்கிறது மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டால் போதும். இப்போ இதில் தான் நிறையவருடைய பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால், அவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளுமே இந்த அகம் புறம் சார்ந்த நிலையில் தான் நிறையா பிரச்சனைகளை சந்திப்பாங்க. இந்த அகம்னா என்ன, புறம்னா என்னங்கிற கேள்வியை நமக்குள்ளே எடுத்து பார்த்துட்டோம்னு சொன்னால் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். ஏன்னா இது வந்து அகத்தை பொறுத்தளவில் பிரச்சனை இருந்ததுன்னா நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கு அவங்க ஒன்றுமே இல்லை. புறத்தில் நமக்கு ஏதாவது சால்வ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னு சொன்னால் நம்ம முயற்சி பண்ணலாம். அங்கே வந்து நான் முயற்சியை பண்ண மாட்டேன், தானாக நடக்கணும் எல்லாம் நம்ம ஒன்றும் நினைக்க வேண்டியதில்லை. எல்லாமே நீங்கள் முயற்சியை நம்பி, நீங்கள் முயற்சி பண்ணி நம்ம சரி பண்ணலாம். இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து நம்ம நூல்களை படித்து நமக்கு இதெல்லாம் கேட்டு கொஞ்சம் தெளிவாக அமைதியாக இருந்தார். ஒரு நாள் திடீர்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து ஒரு ஃபோன். நான் ரொம்ப நல்லா இருந்தேன், எனக்கு திடீர்னு இன்றைக்கி ஒரே டென்ஷன். நான் வந்து ஒரு 30 கிலோமீட்டருக்கு அங்கே ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டியிருக்கு. நான் பஸ்ஸில் பஸ்ஸுக்காக கிளம்பி ஒரு 1.5 மணி நேரமாக நான் பஸ்ஸுக்காக காத்துட்ருக்கேன், பஸ்ஸே வரல. இந்த மீட்டிங்க்கு போய் சேர முடியுமா சேர முடியாதான்னு சொல்லி எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது. எனக்கு இப்படி ஒரு டென்ஷன் வரலாமா? நான் இவ்வளோ நேரம் எவ்வளோ இல்லாமல் படித்தேன், எவ்வளோ இல்லாமல் இது பண்ணியிருக்கேன், மனசு அமைதியாக இருந்தது, இன்றைக்கி டென்ஷன் வந்திருக்கு. இப்படி இப்படி எனக்கு அமைதியாக இருந்த எனக்கு இப்படி ஒரு டென்ஷன் வரலாமா? இப்போ அவர்கிட்ட என்ன கேட்டேன்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து
30 கிலோமீட்டருக்கு அங்கே போனோம், பஸ் எல்லாம் வரல, டென்ஷன் வருது. இப்போ டென்ஷனே வரலன்னு சொன்னால் நீங்கள் இந்த மீட்டிங்க்கு நீங்கள் அக்கறை இல்லைன்னு அர்த்தம். டென்ஷன் நீங்கள் அக்கறை இருக்கிறனால தான் உங்களுக்கு டென்ஷன் வருது. இப்போ டென்ஷன் வந்தால் நீங்கள் அதை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணலாம்னு, ரொம்ப அவசரமான மீட்டிங்னு சொன்னால் நீங்கள் ஒரு வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் பாட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். இப்போ நீங்கள் இந்த மீட்டிங்க்கு எப்படி போய் சேர்றதுன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் ஒரு வழி சொல்லலாம். டென்ஷன் இல்லாமல் இருக்கிறது எப்படின்னு சொல்லி தான் இப்போ உங்கள் கேள்வி. இப்போ நீங்கள் உங்கள் கேள்வியை வந்து அகத்தை நோக்கி திரும்பிட்டது. ஒரு சூழ்நிலையை வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு எமோஷன் உள்ளே வருது. அது சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறதுக்காக தான் வருது. அது நமக்கு தேவை இருந்ததுன்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கிடலாம். தேவை இல்லைனா நீங்கள் அதை ஒன்றும் கண்டுக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் வந்து மீட்டிங்கு போக முடியலையேன்னு சொல்லி டென்ஷனாகுன்னு சொன்னால் அதுக்கு டென்ஷன் ஆகிறது நியாயம்தான். நீங்கள் டென்ஷன் ஆகுதுன்னு சொல்லி டென்ஷனுக்கு எதிராக டென்ஷன் ஆகிறீங்க, அதுதான் பிரச்சனை. அதனால் நீங்கள் வந்து மீட்டிங் வரலன்னு சொல்லி டென்ஷன் ஆகிறதுல நியாயம்தான், அதில் தப்பு இல்லை. டென்ஷனுக்கு எதிராக டென்ஷன் ஆகாதுங்க. அதனால் அதுவும் நேச்சுரல் தானிட்டு எடுத்துக்கிடுங்க. நீங்கள் அதை சரி பண்ணுறதுக்கு வேலை இல்லை. இப்போ நம்ம என்னன்னு சொன்னால், எல்லா ப்ராப்ளமே வந்து சைக்கலாஜிக்கலாகவும் இருக்குது, ஃபிசிக்கலாகவும் இருக்குது. ஃபிசிக்கலுங்கிறது வந்து எக்ஸ்டர்னல், சைக்கலாஜிக்கலுங்கிறது வந்து நம்முடைய இன்டர்னல் அகம்ங்கிற மாதிரி. அதனால் எல்லாமே ரெண்டும் கலந்து தான் இருக்குது. இப்போ இதில் என்னென்னு சொல்லிச்சோன்னா, சைக்கலாஜிக்கலாக மட்டும் நான் தான் நம்ம ஃப்ரீயாக முடியும், ஃபிசிக்கலாக நம்ம வந்து ஃப்ரீயாக முடியாது. சில நேரங்களில் நம்ம சூழ்நிலைகள் வந்து அந்த ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எல்லா ப்ராப்ளமும் வந்து சால்வ் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. சில ப்ராப்ளம் கடைசி வரைக்கும் கூட எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கலாம். அதனால் ஃபிசிக்கல் ப்ராப்ளத்தை வந்து நாம் முடிஞ்ச அளவில் நம்ம முயற்சி பண்ணி வெற்றிகரமாக நாம் வந்து அதை பண்ண வேண்டியதுதான். ஏன்னா அகத்தை பொறுத்தளவில் என்னன்னு சொல்லி சொன்னால், அங்கே வெற்றிகரமாக நான் வந்து முடிச்சுட்டேன், என்னை வச்சுக்கிட்டேன்னு சொல்கிறது வந்து ஒரு ஆரம்பகால பயிற்சிக்கு கரெக்டு தான். நம்ம யோகா பண்ணிட்டேன், என்னுடைய மனசை ரம்யமாக வச்சுக்கிட்டு இருக்கிறேன், அமைதியாக இருக்கிறேன், எனக்கு எதுவுமே வராது அப்படி நான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஆரம்ப காலத்துக்கு கரெக்டு தான். ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம வந்து மனசை வந்து நான் அமைதியாக வச்சுக்கிட்டேன்னு சொல்கிறது தான் தவறானது. அதனால் அகத்தை பொறுத்தளவில் நம்ம வெற்றிகரமாக வெற்றி வீரனாக இருக்கிறது சரியில்லை. அகத்தை பொறுத்தளவில் நீங்கள் வந்து ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் வந்து தோல்வியை ஒத்துக்கிடணும். அங்கே வந்து நான் வெற்றி வீரனாக இருக்கிறது அங்கே கிடையவே கிடையாது. வெற்றிகரமான ஒரு இலக்குன்னு வைக்கிக்கிறது தான் தப்பு. அதனால் அகத்தை பொறுத்தளவில் நேச்சுரல் தான். அங்கே வந்து வெற்றி தோல்வின்னுட்டே பார்க்காதபடி அது நேச்சுரல்னு எடுத்துக்க வேண்டியது தான். ஆனால் புறத்தை பொறுத்தளவில் எனக்கு தோல்வி அடைஞ்சிட்டேன் விட்டுட்டேன்னு சொல்லி சொல்ல வேண்டாம். அங்கே வந்து நீங்கள் தோல்வி அடைஞ்சாலும் கூட நீங்கள் வந்து மீண்டும் மீண்டும் நீங்கள் முயற்சி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணத்தான் செய்யணும். அதனால் புறமா அகமானு நம்ம ஒரு கேள்வி கேட்கும்பொழுது எல்லாமே இன்டர்லேட்டடாக இருக்குது. ஆனால் அந்த அகத்தை பொறுத்தளவில் நமக்கு எல்லாமே அகங்கிறது வந்து நம்முடைய எமோஷன் மூலமாக தான் வருது. அப்போ அந்த எமோஷன் மூலமாக நமக்கு வரும்பொழுது அந்த எமோஷனை பொறுத்தளவில் நமக்கு எதுவுமே பண்ண வேண்டியதில்லைங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால், இந்த அகம் சார்ந்து நமக்கு எதுவுமே வேலை இல்லைங்கும் பொழுது அந்த அகம் வந்து தன்னைத்தானவே சரி பண்ணிக்கிடுது. அது அகம் வந்து வேற ஒரு டைமென்ஷனுக்கு போயிடுது. அப்புறம் அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் புறத்தில் மட்டும்தான் இருக்குது. அப்போ புறத்தில் நீங்கள் எப்படி பண்ணணும், புறத்தில் என்ன செய்யணுங்கிறது வந்து அந்த புறத்தில் நீங்கள் பண்ண நீங்கள் உங்கள் கவனம் முழுக்க முழுக்க அந்த புறத்தில் என்ன பண்ணணுங்கிறது தான் உங்கள் கவனம் இருக்கணும். இப்போ நீங்கள் இங்கே பாதி அங்கே பாதினா, இங்கே சரி பண்ணுற வேலையிலையும் அங்கே சரி பண்ணுற வேலையிலையும் இறங்குனீங்கன்னு சொன்னால் அகத்தையும் சரியாக பண்ண முடியாது, புறத்தையும் சரியாக பண்ண முடியாது. அப்போ அகத்தை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. அகத்தை வந்து ஒரு வேலையுமே இல்லை போல அதை நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கிடணும். அகத்தை க்ளோஸ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னால், இந்த புறங்கிறது நம்ம இதில் வந்து நிறையா இதில் சொல்லுவாங்க, எல்லாம் மாயை, உலகமே மாயைம்பாங்க. உண்மையில் அப்படி கிடையாது. நம்ம அகம் மட்டும்தான் மாயை, புறங்கிறதெல்லாம் ரியல், அது மாயையே கிடையாது. அங்கே வந்து அது உண்மை, அதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிடணும். புறமே ஒன்றுமே கிடையாதுன்னு நினைக்கக்கூடாது. புறம் மட்டும்தான் உண்மையில் இருக்குது, புறத்தை மட்டும்தான் எடுத்துக்கிடணும். நீங்கள் அகத்தான் வந்து மாயின்னு சொல்லி அதை க்ளோஸ் பண்ணிடண்டே, அங்கே அது வேலையே கிடையாது. அதை க்ளோஸ் பண்ணால் தான் உங்களுடைய கவனம் வந்து இங்கே புறத்தில் இருக்கும். புறத்து தான் வந்து ரியாலிட்டி. அப்போ ரியாலிட்டியை நீங்கள் ஃபேஸ் பண்ணும் பொழுது அங்கே என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியும். புறத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணலைன்னு சொன்னால் புறத்தில் என்ன பண்ணணும்னு கூட தெரியாது. ஏன்னா உங்கள் கவனம் வந்து இங்கே எங்கேயுமா இருந்தான்னு சொன்னால் ஒரு ஊசலாடுற மாதிரி தான் இருக்கும். ஒரு உதாரணமாக ஒன்று சொல்கிறது. இப்போ உதாரணமாக, இப்போ நீங்கள் வந்து ஒரு நண்பர் வீட்டுக்கு போகிறீங்க, கதவுனா க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ நண்பர் வீட்டுக்கு போகும்பொழுது அவர் வீடு வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்குது, தனியாக வீட்டில் இருக்கிறாரு. அப்போ நாமளும் வெளியூரில் இருந்து அவரை பார்க்குறக்கா அவர் வீட்டுக்கு போகிறோம். மணி ராத்திரி 10 மணி ஆகுது. நாம் அவர் வீட்டுக்கு எங்கேயோ இருந்து பிரயாண கலப்பில் கலைப்பில் நம்ம போகிறோம்.
நம்ம வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுறாருன்னா, அவர் வீட்டை அப்போ தான் பூட்டிகிட்ருக்காரு, வெளிப்பக்கமாக பூட்டிகிட்ருக்காரு, அவர் எங்கேயோ கிளம்பிகிட்ருக்கார். அப்போ நம்மளை கண்ட உடனே சரி வாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போய், நீங்கள் வீட்டுக்குள்ளே இருங்க, நான் வந்து எனக்கு கொஞ்சம் அவசரமான வெளியே வேலை இருக்குது, நான் வர்றதுக்கு 12 மணி 1 மணி கூட ஆனாலும் ஆயிரும், நீங்கள் படுத்து ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ நாம் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், எனக்கு பிரயாண கிளைப்பில் இருக்குது, நான் படுத்து தூங்கிடுறேன், நீங்கள் வந்து வெளிப்பக்கமாகவே பூட்டிட்டு போங்க, பூட்டிட்டு சாவி எடுத்துகிட்டு போங்க, நீங்கள் வரும்போது திறந்துக்கிட்டே வந்துடுங்கன்னு சொல்லி சொல்கிறோம். அவரும் வெளிப்பக்கமாக பூட்டிட்டு அவர் பாட்டு போயிடுறார். இப்போ நமக்கு தெரிஞ்ச இடம் தான், இப்போ நம்ம பெட்ரூமுக்கு போகிறோம். பெட்ரூமை போய் லைட்டை போட்டான்னு சொன்னால், அங்கே அந்த பெட்டில் வேறு இன்னொருத்தர் இருக்கார், ஒரு பெரிய பாம்பு படம் எடுத்துகிட்டு நிற்குது. அப்போ அதை பார்த்தான்னு சொன்னால், நமக்கு இப்போ அந்த வீடு மட்டும் திறந்துருந்துன்னு சொன்னால் நம்ம எல்லோரும் என்ன செய்வோங்கிறது வேறு சொல்ல வேண்டியதில்லை, ஒரே ஒரு வேலையை தான் செய்வோம், நண்பராச்சு ஒன்றுமாச்சு சொல்லி நம்ம பாட்டுக்கு அடித்து பிறண்டு ஓடிடுவோம். இப்போ நம்ம வெளியே போகாமல் பூட்டியாச்சு, இப்போ நாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணும்பொழுது என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ தான் நம்ம வந்து நாம் பாம்பை பார்த்துட்ருக்கோம், பாம்பு சரி பாம்பு இந்த ரூமில் தான் இருக்குது, நம்ம வேறு ரூமுக்கு போகணும்னெல்லாம் போக முடியாது. ஏன் அது அடுத்த ரூமுக்கு வரக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது, அது அடுத்த ரூமுக்கு வந்தாலும் வந்துடும். இப்போ நம்ம என்னென்னு சொல்லி வேறு வழி இல்லை, நாம் பாம்பை பார்க்க அது நம்மளை பார்க்குறது, இப்படி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ தான் கொஞ்சம் நேரம் ஆன பிறகுதான் என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால், எப்படி நாம் பாம்பை கண்டு பயப்பட்டுருக்கோமோ அதே மாதிரி பாம்பு நம்மளை கண்டு பயந்துக்கிட்டு தான் படத்தை தூக்கிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ அது கொஞ்சம் நேரம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நம்மளை கண்டு அது பயப்படுதுன்னு தெரிகிறோம். பிறகுதான் நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பிறகு அது என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ இந்த பாம்பு வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், அது டோரை திறந்துட்டு காலிங் பெல் அடிச்செல்லாம் உள்ளே வரல, அது எங்கேயோ அப்படியோ ஜன்னல் வழி அப்படியே வந்திருக்கோம், அது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அது பாட்டு ஜன்னல் வழி வழியே போயிடுது. இப்போ இதெல்லாம் நமக்கு எப்படி ஏற்பட்டதுன்னு சொன்னால், நம்ம அதை ஃபேஸ் பண்ணால் தான் அது நமக்கு என்ன பண்ணணுங்கிறதே தெரியும். சொல்லப்போனால் நம்ம அகத்தை புறக்கணிக்கும் பொழுது இந்த உலகங்கிறது வேறு ஒரு பரிமாணத்துக்கு வந்துடுது. அப்போ அந்த புறத்தை நம்ம செயல்படணும், நம்ம அதை எப்படின்னு சொல்லி ஸ்டடி பண்ணி அதை நம்ம செயல்படணும். அதனால் அது இந்த புறங்கிறதே வந்து நம்ம அது வந்து நம்ம எதிர்கொண்டால் தான் அது என்ன பண்ணணுங்கிறதே தெரியும். நாம் வந்து இங்கேயும் அங்கேயுமா ஊசலாடிக்கிட்டு இருந்தோம்னு சொல்லி சொன்னால் நம்ம என்ன பண்ணணுங்கிறதே தெரியாது. அப்போ அந்த இடத்த நம்ம புறத்தை நம்ம ஃபேஸ் பண்ணும்பொழுது தான் அதை ஃபேஸ் பண்ணுறது என்னங்கிறதே தெரியும். இதை ஒரு நண்பர் கூட இன்னொரு இதே மாதிரி ஒரு கதை ஒரு ஸ்டோரி ஒன்று சொன்னார், இந்த புறத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது. ஒரு திருடன், அவன் என்னன்னு சொன்னால், அந்த காலத்தில் இந்த பிற ஒரு சில ஃபேமிலியே வந்து திருடு ஃபேமிலிங்கிற மாதிரி சில ஃபேமிலி இருப்பாங்க, அவங்க தொழிலே குலத்தொழிலே திருடுறது தான். அப்போ அந்த திருடனுடைய மகனும் வளர்ந்து பெரியவனும் ஆயிட்டான். ஒரு நாள் அந்த மகன் என்ன சொல்கிறான், தாப்பனார்கிட்ட கேட்கான், அப்போ எனக்கு நீங்கள் திருட்டை இன்னும் கற்றுக் கொடுக்கவே இல்லையே, அப்புறம் நான் எப்படி பிழைக்கிறதுன்னு கேட்குறான். சரியாப்பா வா என் பின்னால் வான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. ரெண்டு பேரும் ஒரு வீட்டுக்குள்ளே ரகசியமாக உள்ளே நுழைஞ்சிடுறாங்க. ஒரு பெரிய இரும்பு பெட்டி இருக்குது, இவங்க ஏதோ ஒரு கச்சாவி போட்டு அந்த இரும்பு பெட்டியை திறந்துடுறாங்க. அப்போ அந்த தகப்பனார் என்ன சொல்கிறான்னு சொல்லி சொன்னால், உள்ளே போய் ஏதாவது ஜாமான் இருக்கான்னு பாரு, நல்ல விலை உயர்ந்த பொருளெல்லாம் உள்ளே இருக்கும், போய் எடுத்துகிட்டு வான்னு சொல்லி உள்ளே அனுப்புகிறான். இந்த இரும்பு பெட்டி திறந்தோன்னா இந்த மகன் வந்து உள்ள இரும்பு பெட்டிக்குள்ளே நுழைஞ்சிடுறான். இந்த தகப்பு என்ன பண்ணிடுறான்னு சொன்னால், அவனை உள்ளே வச்சு பூட்டிட்டு ஓடிடுறான். இவன் மகன் வந்து உள்ளே மாட்டிக்கிடுறான். இவனுக்கு ஒன்றும் ஓடலை, என்னடா இப்படி நமக்கு திருட்டை கற்றுக் கொடுப்பான்னு சொல்லி வந்தான்னு சொன்னால், இவன் நம்மளை உள்ளே வச்சு பூட்டிட்டு ஓடிட்டானே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இவனுக்கு ஒரே பயம். இந்த இருட்டு இந்த பெட்டிக்குள்ள இருந்து எப்படி தப்புறதுன்னு சொல்லி இப்போ பிரச்சனை. பார்த்தான்னு சொன்னால் ஒரே அமைதியாக இருக்குது, என்ன பண்ணோன்னு நம்ம சத்தம் போட்டு கூப்பிட்டு அரேஞ்ச் தரக்கூடிய, என்ன சத்தம் போட்டு கூப்பிட்டானா வீட்டுக்காரங்க வந்துடுவாங்க, பிடிச்சி அடைச்சி உதச்சிடுவாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தான்னு சொன்னால், எங்கேயோ ஒரு பூனை சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. உடனே இவனு என்ன பண்ணுறான்னு சொன்னால், இவனும் பூனை மாதிரி மெல்ல கூப்பிட்றான், கூப்பிட்டு கொஞ்சம் லேசாக பரண்டுற மாதிரி சில சவுண்டை கொடுக்குறான். அப்போ அந்த வீட்டுக்காரங்களும் என்ன பண்ணு சொன்னால், ஏதோ பூனை எங்கேயோ இருந்து எனக்கு ஒன்று பண்ணுதுன்னு நினச்சி அப்படி வந்து அந்த இரும்பு பெட்டியை திறக்கிறாங்க.
ஏன்னா அவங்க பூனை எதிர்பார்த்து தான் திறக்கிறாங்க. நான் உள்ளே இருந்து எழும்பி தப்பி ஓடிடுறான். ஓடி நேரே வீட்டுக்கு போய் சேர்ந்து அப்பாட்ட போய் கேட்குறான், என்னப்பா இப்படி என்னை மாட்டி விட்டு வந்துட்டியே. அப்பா சொல்கிறான், இப்படி தான் அப்பா கற்றுக்கிடணும், திருட்ட கற்றுக்கிடுறது இப்படி தான், எல்லாம் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது, புதுசு புதுசாக தான் இருக்கும், நீ தான் கற்றுக்கிடணும். இப்போ இதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளும் பொழுது அந்த என்ன பண்ணணுங்கிறதே நமக்கு தெரியும். இப்போ நமக்கு வந்து அகத்துக்குள்ளே நம்ம வந்து அகத்தை சரி பண்ணுறேன்னு சொல்லி நம்ம எனர்ஜிலாம் அங்கே வேஸ்ட் பண்ணிட்டு நம்ம என்ன செய்யணுமோ செய்ய வேண்டிய இதிலெல்லாம் நம்ம விட்டுறோம். அப்போ செய்ய வேண்டியது நம்ம வந்து ஓப்பனாக நம்ம அதில் இது பண்ணும் பொழுது அதை எப்படி எதிர்கொள்ளணும், எப்படி செயல்படணுங்கிறதுலாம் அங்கே வரும். இப்போ இதான் நம்ம ரியல் லைஃப். ரியல் லைஃப்பை வந்து நம்ம எப்படி ஈடுபடணுங்கிறது, அதை நீங்கள் அப்ரோச் பண்ணும் பொழுது தான் அது அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷன்ஸு, அதுக்கு தகுந்த மாதிரி சிந்தனைகள், அதுக்கு தகுந்த மாதிரி ஐடியா எல்லாமே வரும். இந்த அகத்தை பொறுத்த அளவில் என்னென்னு சொல்லி சொன்னால், அங்கே வந்து ஒன்றுமே இல்லை, நம்ம அங்கே கண்டுபிடிச்சிக்கிட்டா போதும், அங்கே வந்து புரிஞ்சிக்கிட்டா போதும், அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் வந்து புறத்தில் வந்து ஒரு தடவை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலாம் முடியாது. இன்றைக்கி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும், நாளைக்கு என்ன ஒரு மாதிரி இருக்கும், சூழ்நிலையை மாற்றிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் என்னெல்லாமோ பண்ணணும். சில நீங்கள் தொழில் ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் தொழில் அப்படியே ஸ்டீரியோ டைப்பாக ஓடிக்கிட்டே இருக்காது. நீங்கள் தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், சில இதை விடணும் மாற்றணும், இவங்களுக்கு ஃபுல் டைம் ஒர்க் அங்கே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் உங்கள் ஐடியாவை பயன்படுத்திக்கலாம், மனசை பயன்படுத்திக்கலாம், எமோஷனை பயன்படுத்திக்கலாம், எல்லாத்தையும் பயன்படுத்திக்கலாம். அப்போ சூழ்நிலைங்கிறத பொறுத்தளவில், புறச்செயல்கள்ங்கிறத பொறுத்தளவில், எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ண தான் செய்யணும். ஃபிசிக்கல் ஆக்ஷனுங்கிறத பொறுத்தளவில் ஒரு மாற்றி அமைச்சு ஏதோ ஒன்று பண்ணணும். இப்போ இந்த டேபிளில் வந்து இப்போ நான் செல்ஃபோன் வைக்கிறேன், இதை யாருமே எடுக்கலைன்னா இந்த இடத்துல அப்படியே தான் இருக்கும். இப்போ இதே மாதிரி தான் வந்து புறச்செயல்களை பொறுத்தளவில் காங்கிரீட்டாக ஒரு விஷயம் அது. அதை நம்ம வந்து நம்ம ஏதோ ஒன்று பண்ணி செயல்படுத்தி தான் நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். இப்போ சைக்கலாஜிக்கலாக வந்து எனக்கு ஒரு எமோஷன் ஏற்பட்டுட்டுது, அது இப்படி வச்சுட்டு இருக்க செல்ஃபோன் மாதிரி இங்கே உட்காந்துருக்காது, அதை நம்ம சரி பண்ணணும். இதை நம்ம அங்கேயே வச்சுட்டோமே, நம்ம இந்த உணர்ச்சி வந்துட்டு அந்த உணர்ச்சி அப்புறப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமேங்கிறதுக்கெல்லாம் அங்கே ஒன்றுமே கிடையாது. அது எல்லாமே அது பாட்டு போயிட்டே இருக்கும். நம்ம அங்கே வந்து நமக்கு ஏதோ வேலை இருக்குதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறது தான், அங்கே ஏதோ ஒரு செய்கிறதுக்கு வேலை இருக்குது, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு என்ன இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறது தான் உண்மையிலேயே நம்ம தேவையில்லாத ஒரு இடத்துல போய் நம்ம தேவையில்லாத முயற்சி பண்ணுற மாதிரி. அங்கே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட வேண்டியது, அந்த வீட்டை போட்டி க்ளோஸ் பண்ணிட வேண்டியது, அங்கே வந்து ஒன்றுமே இல்லைன்னு க்ளோஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னால் அது வந்து இதுக்கு உதவியாக மாறும், நம்ம செயலுக்கு உதவியாக வந்துடும். ஏன்னா நம்ம வந்து செயலுக்கே நமக்கு நிறைய தேவைப்படுது, நம்ம எனர்ஜி எமோஷன்ஸ் எல்லாமே தேவைப்படுது, அறிவு தேவைப்படுது, எமோஷன் தேவைப்படுது, எல்லாமே தேவைப்படுது. அதை நம்ம இங்கே நல்ல முறையில் பயன்படுத்திக்கலாம். நல்லா அகத்தை பொறுத்தளவில் ஒன்றும் செய்ய வேண்டியில்லைங்கிற கண்டுபிடிச்சிக்க வேண்டியது தான். புறத்தை பொறுத்தளவில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, இதை நாம் வந்து அறிவுபூர்வமாக அணுகி நாம் முயற்சி பண்ணியது தான் செய்யணும். இப்போ இதில் வந்து நாம் இப்போ இதில் வந்து நீங்கள் உங்களுடைய பர்சனல் ப்ராப்ளம் எதாக இருந்தாலுமே கூட இதை கூட நீங்கள் ரிலேட் பண்ணி கேட்கலாம். ஏன்னா அகத்தை பொறுத்தளவில் என்ன பண்ணணும், புறத்தை பொறுத்தில் என்ன பண்ணணும், அகம்புறம் எப்படி ரிலேட்டடாக இருக்குது, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம எல்லா ஆங்கிள்லையும் நம்ம டீல் பண்ணலாம். நீங்கள் ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டீங்க, நீங்கள் கூட கேட்கலாம். மேலே உட்காருறீங்களா, உற்சார போட்டோம். ஐயாவுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். என்னுடைய கேள்வி வந்து நான் ஒரு பூடகமாக கேட்டுடுறேங்க. ஒரு காரில் பிரயாணம் நான் டிரைவர், ஒரு நாலு பேர் என் குடும்பத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. என்னுடைய கவனக்குறைவாக ஒரு விபத்து நடந்துடுது, ரெண்டு பேர் உயிரிழந்துடுறாங்க, ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்திருந்தாலும் அவங்களுடைய பாதிப்பை பார்க்குறப்பல உள்ளுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி நம்மளை சுற்றி சுற்றி அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு நேரத்தில் வந்து நம்ம அகம்புறம்னு ஒரு பகுத்து பார்த்து உள்ளலை செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாதானம் சொல்லிக்கிட்டாலும் இன்றைக்கி அவங்க படக்கூடிய கஷ்டத்தை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு பாதிப்பு உள்ளாக இருந்துக்கிட்டே இருக்குங்க ஐயா. இறந்து போனவங்க ஒன்றும் பண்ண முடியாது, பட் உயிரோடு இருக்கிறவங்க என்னால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப என்னுடைய கவனக்குறைவுனால தானே இது நடந்தது அப்படிங்கிறப்ப உள்ளுக்குள்ள அந்த குற்ற உணர்ச்சி என்ன தான் சொன்னாலும் மீண்டும் மீண்டும் உருவாகிட்டே இருக்குங்க ஐயா. இதிலிருந்து எப்படி வெளியில் வர்றது, தயவுசெய்து ஐயா விளக்கணும்னு கேட்டுக்கிறேங்க. அதாவது
இந்த குற்ற உணர்ச்சிங்கிறது வந்து முழுக்க முழுக்க சைக்கலாஜிக்கலாக உள்ளது தான். இந்த குற்ற உணர்ச்சி நமக்கு இருக்கக்கூடாதுங்கிறக்காக தான் என்னென்னு சொன்னால் எல்லா மதங்கள்லேயுமே நிறைய சில கான்செப்டுகளை வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்து மதத்தை எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் கங்கையில் குளித்தா பாவம் போயிடும். கிறிஸ்டியானிட்டி எடுத்தானு நீங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டான்னு சொன்னால் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு பாவம்லாம் போயிடும். இப்படி எல்லாத்துலேயும் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த கில்ட்டி ஃபீலிங் குற்ற உணர்ச்சி இருக்கக்கூடாதுங்கிற நோக்கத்தில் தான் அந்த மாதிரிலாம் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ ஒருத்தன் வந்து ஒரு கொலை பண்ணிடுறான், போலீஸ் துரத்துது, இவன் ரொம்ப ஸ்பீடாக போய் கங்கையில் குளிச்சிடறான். கங்கையில் குளித்து வெளியே வந்துட்டு நான் கங்கையில் குளித்தாச்சு பாவம்லாம் போயிட்டு என்னை கைது பண்ணக்கூடாது. பாவம் பண்ணாதானே கைது பண்ண முடியும், பாவமே போயிட்டு எப்படி நீங்கள் கைது பண்ணலாம்னு சொல்லி கேட்க முடியாது. இப்போ இதெல்லாம் ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் வேறு, சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்டுங்கிறது வேறு. சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்டுங்கிற பொறுத்தளவில் என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லாமே புதுசு புதுசாக தான் வந்துட்டுருக்கு. நம்முடைய எமோஷன்ஸு தாட்டு எல்லாமே புதுசு புதுசாக தான் வந்துட்டுருக்கு. உண்மையிலே இந்த நான்கிற உணர்வுமே வந்து இந்த தாட்டு இருந்தால் தான் நான்கிற உணர்வே இருக்கும். தாட்டே இல்லைன்னா நான்கிறதே கிடையாது. தாட்டுங்கிறது வந்து ஒரே தாட்டெல்லாம் இங்கே இருக்கிறது இல்லை, கண்டினியூஸ் தாட்டாக தான் வந்துகிட்டே இருக்கு, மாறி மாறி தான் வந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி இந்த தாட்டிலேருந்து வரக்கூடிய நானுமே புதுசு புதுசாக தான் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் நாம் என்னென்னு சொன்னால் ஒரே நபர் அங்கே இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டு இருக்கு, ஒரு மெமரி இருக்கிறதுனால நேற்று இருந்தவரும் இன்றைக்கி இருந்தவரும் ஒருத்தராக இருக்கிற மாதிரி நம்ம ஒரு தோற்றம் நமக்கு இருந்துட்டு. உண்மையில் அப்படி ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அந்த தாட்டே இல்லைன்னு சொன்னால் நான்கிறதே கிடையாது, அந்த தாட்டுங்கிறதும் மாறி மாறி தான் வந்துகிட்ருக்கு. நாம் வந்து கண்டினியூட்டியாக ஒரு ஆள் இருக்கிறதுனால தான் என்னென்னு சொல்லி சொன்னால் அது ஏதோ ஒரு இதுங்கிற மாதிரி, ஒரு தொடர்ச்சியாக நானே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால. இப்போ இதுலன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஒன்று முடிஞ்சு போனவர் இன்னொருத்தர் அதுக்கு வந்து பொறுப்பாக இருக்கிற மாதிரி தான். இப்போ உதாரணமாக இப்போ நம்ம வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம்னு சொன்னால் நாம் சாப்பிட்றோம், சாப்பிட்டதுக்கு நாம் பில்லு கொடுக்குறோம்னு சொன்னால் நாம் சாப்பிட்டதுக்கு நாம் பில்லு கொடுக்குற மாதிரி, நாம் சாப்பிட்றதுக்கு இன்னொருத்தர் பில்லு கொடுக்குறதுன்னு சொன்னால் தப்பாயிருது. ஏன்னா அதாவது உங்களுக்கு ஃபஸ்ட்டுன்னு சொன்னால் நான் சாப்பிட்றதுன்னு சொன்னாங்கிற மாதிரி ஆயிரும். நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க நான் சாப்பிட்றேன்னு சொல்லி சொன்னால் அது வேறங்கிற மாதிரி ஆயிரும். அதே மாதிரி எல்லாமே ஒவ்வொருத்தரும் புதுசு புதுசாக தான் இருக்குது. இப்போ இதில் வந்து அந்த கில்ட்டி ஃபீலிங்காக இருக்கிறேன்னு சொன்னால் ஒரு கண்டினியூஸாக ஒரே நபர் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்குது. அதுவும் கூட என்னென்னு சொன்னால் நேச்சுரல் அப்படி தான் இருக்குது, மனசனுடைய அமைப்பே அப்படி தான் இருக்குது. அதனால் அந்த இது வந்து அப்படி இருக்கக்கூடாதுங்கிறத இப்போ அறிவுறுத்துறதுக்காக தான் இந்த கில்ட்டி ஃபீலிங் எல்லாம் தவறுங்கிறது நிறைய நெளிவு இது பண்ணுறதுக்காக தான் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி வந்து பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படும், கங்கையில் குடித்தா பாவம் போயிடும்ங்கிறதுடைய நோக்கமே வந்து இந்த கில்ட்டி ஃபீலிங் இருக்கக்கூடாதுங்கிறது. இப்போ சைக்கலாஜிக்கலாக பொறுத்தளவில் கில்ட்டி ஃபீலிங்கிறது தேவையில்லாத ஒன்று, அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். அதே மாதிரி வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்தது அந்த மாதிரி வந்ததுன்னு சொன்னால் வந்துட்டு போட்டுன்னு விட்டாங்க. அந்த கில்ட்டி ஃபீலிங்கே இல்லாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னாலும் பழையபடி ஒரு போராட்டம் வந்துடும். அதனால் மனசை பொறுத்தளவில் எப்படி வேணாலும் இருந்துட்டு போண்டியதான். இப்போ நம்ம வந்து அதே நேரத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால் கில்ட்டி ஃபீலிங் இருக்குமா இருக்கலாமா இருக்கக்கூடாதான்னு சொன்னால் புறத்தை பொறுத்தளவில் நம்ம எல்லாமே பண்ணுவோம். புறத்தை பொறுத்தளவில் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வேறு, அங்கே வந்து நேற்று இருந்தவர் வேறு இன்னைக்கு இருந்தவர் வேறுன்னு எல்லாம் சொல்லிகிட்ருக்கூடாது. இப்போ நாம் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து 10,000 ரூபா கடன் வாங்கியிருக்கோம், அவர் மறுநாள் வந்து கேட்க வந்திருக்காரு, உன்ட்ட கடன் வாங்கினவர் நேற்று இன்னொருத்தர் இன்னைக்கு இருக்கிறவர் வேறு, அவர்கிட்ட இப்படிலாம் நீ கேட்கணும் என்கிட்டலாம் கேட்கக்கூடாது இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம ஃபிசிக்கலாக நாம் ஒரே ஆள் தான், ஃபிசிக்கலாக நம்ம கண்டினியூட்டாக ஒரு ஆள் தான் இருந்துகிட்ருக்குறோம். சைக்கலாஜிக்கலாக தான் நம்ம மொமெண்ட் பை மொமெண்ட்டாக நம்ம வேறு ஆளாக இருக்கணும். அதனாலன்னு சொன்னால் ஃபிசிக்கலாக நாம் ரெஸ்பான்சிபிளாக தான் இருக்கணும், சைக்கலாஜிக்கலாக நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியே இருக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து கில்ட்டி ஃபீலிங் இருந்துனாலே நம்ம சைக்கலாஜிக்கலாக ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம மெயின்டைன் பண்ணிடுறோம். அப்போ வந்து சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து மொமெண்ட் பை மொமெண்ட்டு நம்ம புது ஆளாகவே நம்ம இருக்கிறதுங்கிற மாதிரி ஒரு நிலையில் தான் வந்து கில்ட்டி ஃபீலிங்கிறது தவறானதுங்கிறது, அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது கொஸ்டினில் என்னோடய நிலைமை நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன தீர்வு சொல்ல முடியுமோன்னு சொல்லுங்கள். நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறீங்க, ஒரு தெளிவு முடித்து ஏற்படணும்னு சொல்கிறீங்க, நான் உங்கள் புக்ஸ் எல்லாம் படிக்கிறேன், ஸோ தெளிவு முடித்து ஏற்படணும்னு சொல்கிறீங்க, அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறீங்க, அது ஒரு தடவை நடந்துருச்சுன்னா நடந்தது தான், அதுக்கப்புறம் உங்களோட மன இயக்கம் வந்து மாறுபடும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்கள் புக்ஸ் படிக்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
அந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பட் இயல்பு வாழ்க்கையில் போகிறப்ப நான் என்ன மாதிரி மன உணர்வு வந்துச்சோ அதுதான் வந்து என்னை கண்ட்ரோல் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தீய பழக்கம் நம்ம வந்து விட்டணும் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் நீங்கள் புக்ஸை சொல்கிறீங்க அதை மாதிரி நினைக்காதீங்க, அப்படியே விட்டுருங்க, அது அந்த தாட் வரும் அப்படியே விட்டுருங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்து என்ன ஆகுதுன்னா, அது வந்து நம்மளை வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிது, அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அதுக்கு. சம்டைம் நம்மளை வந்து டாமினேட் பண்ணிடுது. அப்போ எங்கே அந்த புக்ஸ் படித்தோமே, அந்த மனையக்கம் மாறிச்சே, அது என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்குறப்ப அது போயிடுது. புக்கு படிக்கிறப்ப மறுபடியும் நல்ல ஒரு அந்த ஒரு உணர்வு வந்துடுது. லைக் நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, அந்த யோகா பயிற்சி முயற்சி எல்லாமே டெம்பரரியாக வரும், ஒரு அனுபவம் கொடுக்கும், அப்புறம் ஓடி போயிடும். ஆனால் இந்த ஒரு புரிதல் தெளிவு முடிச்சு வந்துருச்சுன்னா அது எப்பயும் இருக்கும், உங்களோட மனையக்கம் மாறும்னு சொல்கிறீங்க. எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, மனையக்கமும் டெம்பரரி தான் வருது, அதுவும் மறுபடியும் போயிடுது. என்ன ஆகுதுன்னா, என்னோட உணர்ச்சிகள் அந்த சின்ன சின்ன அந்த எமோஷன்ஸ் எல்லாம் வந்து என்னை கண்ட்ரோல் பண்ணி வேறு மாதிரி கொண்டு போயிடுது. ஸோ நான் ஒருவேளை சரியாக புரிஞ்சுக்கலையா, இல்லை அந்த தெளிவு முடிச்சு பெர்மனண்ட்டாக ஏற்படுறதுக்கு என்ன பண்ணணும், அது ஒரு சின்ன ஒரு ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுது. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குங்கிறது உங்களுக்கு ஃபீல் பண்ண தான் செய்கிறீங்க. ஆனால் சில அடிக்ஷன்ஸ் இருக்குது, அப்படி நான் சொல்ல போகிறீங்க. இப்போ இந்த அடிக்ஷன்ஸ் எல்லாம் வந்து இது அகமா புறமா நீ நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இதை புறத்தோடு நம்ம ரிலேட் பண்ண முடியாது. இந்த அடிக்ஷன்ஸ் கூட புறத்தோடு ரிலேட்டடாக இருந்தாலும் கூட அது அகங்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். ஏன்னா அகத்தை பொறுத்தலாம் என்னென்னு சொன்னால், ரூல் என்னன்னு சொல்லி சொன்னால், அதை அட்டன் பண்ண பண்ண அது ப்ராப்ளம் தான் க்ரியேட் பண்ணும், அதை அட்டன் பண்ணி நம்ம அதை ஜெயிக்கவே முடியாது. அதனால் அந்த அடிக்ஷன்ஸ் என்ன அடிக்ஷன்ஸாக இருந்தாலும், அது ஃபிசிக்கலோடு சம்மந்தப்பட்ட அடிக்ஷன்ஸாக இருந்தாலுமே, அடிக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து அகம்னு தான் டீல் பண்ணுவோம். நீங்கள் அகம்னு சொல்லி டீல் பண்ணும் பொழுது காலப்போக்கில் ஆக்சுவலாக அந்த அடிக்ஷன்ஸுடைய பலம் குறையும். அது நிறைய பேர் அனுபவப்பட்டுருக்கிறாங்க, நீங்களும் கூட அதை அனுபவப்பட்டு பார்க்கலாம், அந்த அடிக்ஷன்ஸுடைய பலம் குறைஞ்சிடும். அதனால் நம்ம வந்து அதை ஜெயிக்கணும்னு நினைக்க பழையபடி போராட்டம் தான் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் அடிக்ஷன்ஸை வந்து நீங்கள் நேச்சுரலிட்டு எடுத்துக்க வேண்டியது தான். அதை வந்து அகங்கிற கேட்டகரியில் தான் நீங்கள் சேர்க்கணும். சேர்த்திங்கன்னு சொன்னால் சரியாகும். தேங்க்யூ, நன்றி. இருக்காருன்னு புத்தர் சொன்னது வந்து அகத்துக்கு சொன்னது தானே. இப்போ இது வந்து அவர் வந்து அவருடைய டீச்சிங்ஸ் அந்த மாதிரி நம்ம எடுத்துருக்குறோம். பட் இருந்தாலும் அதை நீங்கள் அகத்துக்கு எடுத்தீங்கன்னா மட்டும்தான் சரியாக வரும். புறத்தில் நீங்கள் ஆசை, இப்போ அவருடைய லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் துறவர வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கிறாங்க. அதனால் அதை வந்து ரொம்பவும் டேலி பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து புறத்தில் எதை புறத்தையும் சேர்த்தே தான் அவங்க ஆசையை கொஞ்சம் ரெகுலேட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ஒரு ஆசைப்பட்டு வாழ்கிற மாதிரிலாம் அவருடைய லைஃப் இல்லை. அவங்க கிட்டத்தட்ட துறவர வாழ்க்கையை தான் அவங்க அட்வைஸ் பண்ணி இது பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அவங்களுடைய ப்ரீச்சிங்ஸ் அப்படி இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம சைக்கலாஜிக்கலாக தான் எடுத்துக்கிறோம். புறத்துக்கு நீங்கள் ஆசையே இருக்கக்கூடாது நீங்களாம் நினைக்க வேண்டியதில்லை. ஆமாம், நீங்கள் அகத்துக்கு புறத்துக்கு ஆசையை வச்சுக்கிடுங்க. ஆசையை வச்சிங்கன்னு சொன்னால் தான் செயல்பட முடியும். ஆனால் அகத்தில் ஆசைப்பட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், எது ஆசைப்படுவீங்கன்னு சொன்னால் நல்ல உணர்ச்சிகள் நல்ல எமோஷன்ஸு தான் ஆசைப்படுவீங்க. மோசமான எமோஷனுக்கு யாரும் ஆசைப்பட மாட்டாங்க. அப்போ நல்ல எமோஷன்ஸுக்கு நீங்கள் ஆசைப்படப்பட பிரச்சனை தான் வந்துட்டுருக்கும். ஒரு பிரச்சனை கேள்வின்ல, நானாக வாலண்டியராக போய் எல்லாருக்கும் நல்லது பண்ணிகிட்டே இருப்பேன். திரும்ப அவங்க வந்து பண்ணுற ஒவ்வொரு செயலும் எனக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி, அவங்க நான் யோகிய மாதிரி அவங்க என்னமோ நன்றி கேட்ட மாதிரி, அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறது எனக்கு பெரிய பிரச்சனையாகிடுது. இது எப்படி நம்ம விட்டுட்டு இப்போ, அதாவது நீங்கள் வந்து ஒரு செயல் பண்ணுறது வந்து புறச்செயல்களை பொறுத்த அளவில், இப்போ நீங்கள் வந்து இப்போ இதை உங்களுடைய பர்சனல் இதாக சொல்கிறீங்க, ஒரு தொழில் தான் பண்ணுறீங்கன்னு வச்சுடுங்க. தொழிலில் நீங்கள் பண்ணக்கூடிய எடுத்தடுப்பில் ஒரு தொழில் பண்ண உடனே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட முடியுமா? அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கீழே விழுந்து எழும்பி தான் சரி பண்ணி இது பண்ண முடியும். எடுத்தடுப்புலையே எல்லா தொழிலுமே சக்ஸஸ் வர முடியாது. இப்போ நீங்கள் வந்து சைக்கிள் ஓட்டுறதுக்கு நீங்கள் கற்றுக்கிறீங்க, நீங்கள் சைக்கிளை நேராக ஓட்டணுன்னு தான் நினைப்பீங்க. அது நீங்கள் நேராக மட்டும் போகாது, அது எப்படியெல்லாமோ போகும். பிறகு நீங்கள் நல்லா கற்றுக்கிட்ட பிறகு நீங்கள் சைக்கிளில் இருந்து விழணும்னு நினச்சா கூட விழ முடியாது. அது அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி விளைச்சாலும் அது ஏதோ ஒரு வகையில் அது ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கிடும். அதனால் அது வந்து புறத்தை பொறுத்த அளவில் நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் நீங்கள் கற்றுக்கிடணும். கற்றுக்கிட்டு நீங்கள் அதில் அடுத்த கட்டத்துக்கு போகணும். இப்போ ஏன்னா நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட ரெகனேஷன் வாங்குற அளவுக்கு நீங்கள் பண்ணணும்னு சொன்னால், ஏதோ உங்கள்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது, அந்த குறை எப்படி சரி பண்ணுறது என்னங்கிற மாதிரி பண்ணிட வேண்டியதுதான். இப்போ ஒன்று சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்காதுன்னு சொல்லி பார்த்தா, சைக்கலாஜிக்கலாக உங்களை நீ நிலைநிறுத்துறதுல என்னுடைய மனசு நேற்று நல்லா இருந்தது இன்றைக்கி நல்லா இல்லை,
எல்லாரும் எப்படி இல்லாமல் இருக்கிறாங்க, என்னுடைய மனசு இப்படி இருக்கேன்னு சொல்லி நீங்கள் உங்கள் மனசில் வந்து உங்களை சரி பண்ணுற இதை நீங்கள் கேட்கவில்ல. அதில் தான் நீங்கள் ஒன்றும் அங்கே ஒன்றும் நீங்கள் நேச்சுரலாக விட்டுருங்க. நீங்கள் புறத்தில் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் மற்றோட எப்படி இருக்குது, என்ன சில நேரங்களில் பாராட்டுறாங்க, சிலவங்க பாராட்டலை, சில நேரங்களில் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி ஆயிருதுன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைங்கிறதான அர்த்தம். அப்போ அந்த பெர்ஃபார்மன்ஸை சரி பண்ணணும்னு சொல்லி சொன்னால் சரி பண்ணுறதுக்கு என்ன உண்டோ அதை பண்ணுங்கள். அதில் நீங்கள் அதை கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு உங்கள் தரப்பில் ஏதாவது ஃப்ளா இருக்கும், அதை நீங்கள் கண்டுபிடிங்க, அதை மாற்றுங்க, மாற்றி சரி பண்ணுங்க. நம்முடைய இயல்போல் அவர் ஒருத்தர் நமக்கு பிடிக்காத நபராக இருந்தால் கூட அவர் நேரில் பார்க்கும்போது சிரித்து பேச வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்குங்க ஐயா. அது எப்படி எடுத்துக்கிட்டு ஐயா, அவர் சொன்னதை வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு எப்படி எடுத்துக்கிறதுங்க ஐயா? இல்லை, இப்போ நம்ம வந்து புறச்செயல்களை பொறுத்த அளவில் நாம் வந்து ஒரு வகையில் நம்ம கன்னிங்னஸ் தான், அறிவுன்னு சொல்லி சொல்லி நம்ம வந்து பொலைட்டாக அறிவு பகுத்தறிவுன்னு சொன்னாலும் கூட அதோட ஒரிஜினல் ஸ்டேட் வந்து கன்னிங்னஸ் தான். கன்னிங்னஸ்ஸான்னு சொல்லி சொன்னாலே ஒரு வெற்றிகரமாக ஏதோ ஒன்று பண்ணணும். இப்போ அதனால தான் என்னென்னா நீ கன்னிங்காக கூட செயல்பட்டுக்க, உள்ள தர்மத்தோட செயல்படுன்னு சொல்கிறதுனால அதில் ஒரு தர்மம் இருக்கணும். நீ கன்னிங்காக செயல்பட்டால் கூட தப்பு இல்லை, அதில் ஒரு நியாயம் தர்மம் இருந்துச்சுன்னா அதை கூட பயன்படுத்திக்கன்னு சொல்லி எழலாம். அதனால் நம்ம வந்து நீங்கள் அகத்தை பொறுத்த அளவில் தான் வந்து நீங்கள் வந்து அங்கே வந்து ஒன்றும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி நீங்கள் வந்து டபுள் ப்ளே பண்ணி வெற்றி பெறணுங்கிற அவசியம்லாம் இல்லை. அதனால் அங்கே வந்து நீங்கள் அங்கே ஒன்றுமே சாதிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஓப்பனாக எல்லாத்தையும் கீழே போட்டு வேண்டிய அங்கே அங்கே வந்து உயர்ந்தது தாழ்ந்தது நீட்டிலாம் சொல்லிடலாம். நீங்கள் எதையும் மெயின்டைன் பண்ணணுங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. புறத்தை பொறுத்த அளவில் அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதுதான். ரெண்டாவது என்னன்னு சொல்லி சொன்னால், சில ஒழுக்கங்கள்னு சொல்லும் பொழுது எப்படி நல்ல ஒழுக்கங்களை வச்சுக்கிடணுங்கிறது நல்ல ஒழுக்கங்களை எல்லாருமே போதிப்பாங்க, பெரியவங்க எல்லாருமே நல்ல ஒழுக்கங்களை போதிப்பாங்க. இப்போ நல்ல ஒழுக்கங்களை வந்து எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்க வேண்டியது தான். நல்ல ஒழுக்கங்கள்னால இது புறம் சம்மந்தப்பட்டது, புறத்தை சம்மந்தப்பட்ட அளவில் நம்ம எதெல்லாமோ எப்படி பண்ணணும்னா அதுவுமே கூட நினைச்சோன்னா இந்த மாதிரி விதிவிலக்காயிருது. ஒரு நல்ல நோக்கத்துக்காக நீங்கள் சில நேரங்கள் டபுள் ப்ளே கூட பண்ணிக்கிடலாங்கிற மாதிரி தான், ஏதோ ஒரு நல்ல நோக்கம் இருக்கணும் அவ்வளோதான். மற்றபடி ஜெனரலாக அப்படி நல்ல அந்த மாதிரி இது பண்ணணும்னு சொன்னால் நல்ல நோக்கங்கிறதுல சொன்னால் ஹேபிட்டே அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் டபுள் ப்ளே பண்ணுறது தான் ஹேபிட்டுங்கிற மாதிரி அப்படி வைக்கக்கூடாது. ஒரு ஆனஸ்ட்டாக தான் நடந்துடணுங்கிற மாதிரி இது புறத்துக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு நல்ல பழக்கங்களை வச்சுக்கிடுங்கிற மாதிரி தான். அகத்தை பொறுத்தளவில் நல்ல நிலை மோசமான நிலையிலையும் ஒன்றுமே கிடையாது, ஏன்னா அது உங்கள் கையிலே கிடையாது, அது நேச்சுரல் பியாண்ட் யுவர் கண்ட்ரோல். அதனால் அதை சுதந்திரமாக விட்டுருங்க, அதுவே சரி பண்ணிக்கிடும். சரி, நன்றிங்க. All of us are addicted to sensual pleasures and we feel guilt about it and yet we are not able to come out of it. What is your solution, sir? இல்ல அதான் சொல்ல, இதெல்லாம் அடிக்ஷன்ஸோட தான் சேரும். அடிக்ஷன்ஸோட சேர்ந்துன்னு சொன்னாலே அதை நம்ம வந்து இக்னோர் தான் பண்ணணும், கில்ட்டி ஃபீலிங் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து அது நம்ம பியாண்ட் அவர் செல்ஃபுங்கும்போது நம்ம எப்படி கில்ட்டியாக ஃபீல் பண்ண முடியும்? அதனால் அதை எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது காலப்போக்கில் அதுவுமே கண்ட்ரோலுக்கு வர்றதை நீங்களே பார்ப்பீங்க. அது நீங்கள் ப்ராக்டிக்கலாக தான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். மனதில் ஏற்படும் எண்ணங்கள் வந்து சில சமயம் ஆடியோ மாதிரி இருக்குது, சில சமயம் வீடியோ மாதிரி இருக்குது. அது உண்மையிலே அது எப்படி இருக்குது? அப்படி ரெண்டுமாவும் இருக்குமா? சில சமயம் உள்ளே யாரோ பேசுகிற மாதிரி இருக்குது, சில சமயம் சில சம்பவங்கள் அப்படியே படம் படமாக வர்ற மாதிரி. இல்லாத மனசுங்கிறது அப்படி தானே வரும். நம்ம வந்து பிக்சர் மெசேஜ் ஆடியோ எப்படி வேணாலும் வரலாம். தாட்டுங்கிறதே வந்து நம்ம ஒரு இது நினைக்கும் போதே நமக்கு ஒரு சம்பவம்லாம் மன அப்படி படம் மாதிரி நமக்கு தெரியத்தான் செய்யும். சிலவங்க பேசுனதெல்லாம் கூட நமக்கு கேட்குற மாதிரிலாம் இருக்கும். தாட்டுங்கிறது ரெண்டையுமே காட்டுறோம், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. மெமரி, நம்மளுக்கு மெமரிங்கிறது வரமா சாபமா? இல்லை, மெமரிங்கிறது வந்து அது நமக்கு மெமரியே இல்லைன்னு சொன்னால் நம்ம வாழ முடியாது. அதனால் இது வந்து நம்ம புறத்துக்கு நமக்கு வந்து மெமரியை பயன்படுத்தி நீ வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் அது புறத்தை பொறுத்தளவு அது வரம்னுட்டு எடுத்துக்கிடலாம். அந்த அகத்தை பொறுத்தளவு நீங்கள் மெமரியை பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் அது சாபமாக மாறிடுது. ஒரு அகத்துக்கு சாபம் புறத்துக்கு சார், ஒரு நபரை பார்க்குறோம், அவங்க வந்து ஒரு தவறான செயல் நம்ம செஞ்சிடறாங்க. அடுத்த தடவை அவங்கள பார்க்கும்போது கடைசியாக அவங்க செஞ்ச செயலோட ஒரு இம்ப்ரெஷன் நம்ம திருப்பி ரீப்ளே ஆகுது மைண்டில். அப்போ அதை வச்சுக்கிட்டே அவங்கள பார்க்கக்கூடாது இல்லை? அதுதான் நம்ம அந்த மெமரியை வந்து நம்ம இக்னோர் பண்ணிடணும். இல்லை இல்லை இல்லை, உங்களுக்கு வருதில்லை, நீங்கள் வந்து அதை வர்றதுனால நீங்கள் எதை டீல் பண்ணுறீங்கன்னா அவரை டீல் பண்ணால் நேற்று ஒருத்தர் வந்து உங்களை ஏமாற்றிட்டு பணம் பறிச்சுட்டு போயிடுறாரு, இன்னைக்கு ஒரு நாள் வந்து இன்னும் கொஞ்சம் பணம் கேட்குறாரு,
பழைய நினைவு இருந்தால் தானே நீங்கள் அவரை டீல் பண்ண முடியும். அப்போ அதுக்கு நீங்கள் புறத்தை டீல் பண்ணுறதுக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக்கிடுங்க. நீங்கள் உங்களை டீல் பண்ணுறதுக்கு பயன்படுத்த, நீங்கள் ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லி ஒரு கீழே இதை பண்ணி அவருக்கு மேலே ஒரு 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 வெஞ்சன்ஸை நீங்கள் வச்சுக்கிட்டு மனசில் இருந்தீங்கன்னு சொன்னால் சைக்கலாஜிக்கலாக உங்களை வந்து டீல் பண்ணுறதுக்கு அந்த மெமரியை இது பண்ணி நான் மன்னறேன், வெஞ்சன்ஸ் இல்லாமல் இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும், எல்லாத்தையும் இது எடுத்துகிட்டு விடாதுன்னு சொல்லி நீங்கள் உங்களை போட்டு நீங்கள் டார்ச்சர் பண்ண வேண்டியதில்லை. சைக்கலாஜிக்கலாக நீங்கள் நேச்சுரலாக இருங்க, ஃபிசிக்கலாக நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் நினைவு இருந்தால் தான் நீங்கள் பயன்படுத்த முடியும். அதை பயன்படுத்தி தான் அவரை நீங்கள் டீல் பண்ண முடியும். ஃபிசிக்கலுக்கு நீங்கள் அவரை பயன்படுத்திக்கிடுங்க, உங்கள் மெமரியை பயன்படுத்திக்கிடுங்க. நமக்குள்ளே ஆசைகளை எப்படி நிர்வாகம் பண்ணணும்? இல்லை, ஆசைகள் நிர்வாகம் பண்ணுறது புற சூழ்நிலைகளுக்கு நீங்கள் ஆசை வச்சுக்கிடுங்க. அகத்தை பொறுத்தவரை ஆசை வச்சிங்கன்னு சொன்னால் எதுக்கு ஆசை வச்சிங்கன்னா நல்ல எமோஷன் மேலே தான் ஆசை வைப்பீங்க. நல்ல எமோஷன் மேலே ஆசை வைக்கிறது தான் அந்த எமோஷனுக்கு ப்ராப்ளம். அதனால் அங்கே எல்லா இந்த ப்ராப்ளத்தை நம்ம இன்வைட் பண்ணுற மாதிரி ஆயிடுது. அகத்தை பொறுத்தவரைக்கும் ஆசையை வந்து மோசமான எமோஷன் மேலே யாரும் ஆசை வைக்க மாட்டாங்க, நல்ல எமோஷன் மேலே தான் ஆசை வைப்பாங்க. அகங்கிறது எமோஷனலாக ஆக்கப்பட்டது, அதனால் அதில் நீங்கள் ஒன்றும் இது எப்படி இருந்தாலும் ஓகேன்னு விட்டுருங்க. ஆசைங்கிறது புறத்தை பொறுத்த அளவில் நீங்கள் ஆசையை வச்சுக்கிடுங்க. அப்போ ஒரு தர்ம நியாயம் இருக்கட்டும், ஒரு ஒழுங்கு இருக்கட்டும், ஒரு ஒழுங்குக்கு உட்பட்டு நீங்கள் ஆசையை வச்சுக்கிடுங்க. கான்ட்ராடிக்டிங் டிசையர்ஸ்ன்னு அதனால பிரச்சனைகள் வருது, அதனால இன்னர் கான்ஃப்ளிக்ட் வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் டிசையர்ஸ் வந்து செல்ஃப் கான்ட்ராடிக்டிங் டிசையர்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணி அதை கான்ஷியஸாக அதை ரூல் அவுட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதில் இப்போ இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் புறத்தில் செய்கிற செயலுக்காக நீங்கள் ஒரே நேரத்தில் ரெண்டு இடத்துக்கு போகணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுடுங்க. இப்போ இங்கேருந்து நீங்கள் வந்து டெல்லிக்கும் போகணுன்னு நினைக்கிறீங்க, வேறு ஏதாவது நாட்டுக்கும் போகணுன்னு நினைக்கிறீங்க, ஒரே நேரத்தில் நீங்கள் ரெண்டு இடத்துக்கு போக முடியாது, ஏதாவது ஒரு இடத்து தான் போக முடியும். அப்படின்னு சொன்னால் நீங்கள் அங்கேயும் இங்கேயுமா ஏதாவது ஊசலாடிட்டு இருக்க வேண்டியிருக்கும். அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு டிசைட் பண்ணால் தான் உங்கள் செயல் வந்து ஒரு காங்கிரீட்டாகவும் ஒரு சிஸ்டமேட்டிக்காகவும் இருக்கும். அப்போ செயல்படுத்துறதுக்காக நீங்கள் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுக்கணும், நீங்கள் ஆசிலேட் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒன்று நீங்கள் முடிவு பண்ணி அந்த முடிவை நீங்கள் செயல்படுத்தணும். இப்போ இதெல்லாம் புறத்துக்கான ஒரு அம்சம் தான். அகத்துக்குங்கிறது நேச்சுரல், அங்கே வந்து நீங்கள் உங்கள் கையிலே கிடையாது, அதை வந்து உங்கள் கையில் எடுக்கிறதே தப்பு. ரெண்டு ஆசை மூணு ஆசை நீண்டெல்லாம் ஒன்றும் இல்லை, எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம்ங்கிற மாதிரி விட்டுற வேண்டியது. வெளியில் வந்து நம்ம புறத்தில் எப்பயுமே ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? இல்லை, பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு ரூல் இருக்கா புறத்தில்? ஆக்ஷன் பண்ணுறதுன்னா ஆக்ஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்தால் தான் ஆக்ஷன் பண்ணணும். இப்போ நீங்கள் சும்மாவே உட்கார்ந்துருக்க வேண்டிய சூழ்நிலையில் எப்படி ஆக்ட் பண்ண முடியும்? நீங்கள் அங்கே உங்களுக்கு வேலையே இல்லை, வேலையே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இப்போது நீங்கள் வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க, ரிட்டையர்ட் ஆகிறீங்க, ரிட்டையர்ட் ஆனப்போ நான் ஆஃபீஸுக்கு வரேன்ட்டு போக முடியாதுல்ல. அதனால் உங்களுக்கு வேலை இருந்துன்னா செய்யுங்க, வேலை இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? செய்கிறவருக்கு வேலை இருந்தால் தான் செய்ய முடியும். சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது, நம்ம உடல் அப்போ தான் ஆரோக்கியமாக இருக்கும்னு அதுக்கு செஞ்சுக்கலாம், அது செய்யலாம். அது நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிடலாம். அதுக்காக ரொம்ப வந்து கண்டிப்பாக நான் வேலை செய்வேன்னு சொல்லி 24 hours நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன்லாம் க்ரியேட் பண்ணுங்கிறது. ஏதோ ஒரு வகையில் உங்களால் முடிஞ்சதை பண்ணிவிடுங்க, உடல் ஆரோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிவிடுங்க. முடிவெடுக்கிறதுல எப்படி, முடிவெடுக்கும்போது சில சமயம் குழப்பமாக இருக்குல்ல, இந்த முடிவு அந்த, அதை எப்படி சால்வ் பண்ணுறது? இல்லை, அதாவது எப்படி சொன்னால், நம்ம வந்து முடிவெடுக்கிறத பொறுத்து தான் நம்முடைய மனதினுடைய இதிலே இருக்கும். ஒரே நேரத்தில் ரெண்டு முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னாலே அது அங்கேயும் இங்கேயும் ஓடும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ரெண்டுக்கும் போஸ்ட்போன் பண்ணுங்கள், மூணாவது முடிவுக்கு வாங்க, கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் லேட்டாக பார்ப்போங்கிற முடிவுக்காவது வாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா தான் மனசு வந்து அதோட சாஃப்ட் ஆகும். இல்லைன்னு சொன்னால் ரெண்டு முடிவுக்கும் இடையில அங்கேயும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும், ஒரு தடுமாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இதனால் நீங்கள் ஃபிசிக்கலாக வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த முடிவு படி போனால் தான் உங்களுக்கு இது சரியாகும். ஏதாவது முடிவு எடுங்க, ஏதாவது செய்யணும்னா அந்த செய்கிறதுக்கு ஒரு முடிவு எடுங்க, அதை செய்யப்படுங்க. நன்றி. வணக்கம் ஐயா. சில நேரத்துக்கு நம்முடைய புறச்செயல் வந்து அகத்தினுடைய சிந்தனை அந்த அதனால் நெகட்டிவாக பாதிக்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி, ஒரு ஃபீலிங் ஆஃப் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, அல்லது வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங், அதோட மிகப்பெரிய எதிரி வந்து பயம். ஸோ அந்த அகத்தினோட பயத்தினால நம்முடைய புறச்செயலான பப்ளிக் ஸ்பீக்கிங் வந்து இம்பேக்ட் ஆகுது, நம்முடைய பெர்ஃபார்மன்ஸ் இம்பேக்ட் ஆகுது. அப்போ அகத்தை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணி அது புறச்செயல் நல்லபடியாக சிறப்பாக செய்யறதுக்கு என்ன பண்ணலாம்? இல்லை, அதாவது இப்போ நோக்கம் வந்து புறத்தை நம்ம கண்ட்ரோலுக்கு எடுக்கணுங்கிறது அவசியம்தான். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், அகத்தை கண்ட்ரோல் பண்ணால் புறம் கண்ட்ரோலுக்கு ஆகுங்கிற மாதிரி அப்படி புரிஞ்சுக்கிடுறோம். உண்மையில் அகத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னே நினைக்க நினைக்க அவங்க ப்ராப்ளம் தான் வந்துகிட்டு இருக்கும். அதனால் அதை ஒன்றும் பிரச்சனை, அது வந்து நீங்கள் அகத்தை ஒன்றுமே பண்ண வேண்டியில்லைன்னு சொன்னால் அது தானாகவே சரியாயிடும். நீங்கள் புறத்தில் நீங்கள் சரி பண்ண தான் செய்யணும். ஆனால் அகத்தோட பிரச்சனை வந்து அகம் சார்ந்த பிரச்சனையாக இருந்துன்னு சொன்னால் நீங்கள் அதை நேச்சுரலாக எடுத்துக்கிட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து கல்கத்தாவில் ஒருத்தர், நம்ம இங்கே தமிழ் தான், அவர் வந்து கல்கத்தாவில் வந்து ஒரு பாதிரியாருக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காரு.
அப்போ அவங்களுக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் டெய்லி அவங்க பிரசங்கம் பண்ணணும், அதுதான் அவங்களுடைய படிப்பே அதுதான், பிரசங்கம் பண்ணுறதுக்கு படிக்கணும். இவர் என்ன சொன்னால் மேடையில் ஏறி மைக்கு பிடிச்சாங்கன்னா கிடுகிடு நீட்டு ஆட ஆரம்பிச்சிருது. அப்போ என்ன பண்ணுறதுன்னுட்டு அவருக்கு தெரில. பிறகு நம்ம எப்படியோ யூடியூப்பில் நம்ம இதை பார்த்து, இப்போ என்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாலே அதை பார்த்தே அவருக்கு இதாகிட்டு அந்த நடுக்கணுக்கெல்லாம் போயிட்டு, இப்போ இதை சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நடுக்கம் கடைசி வரைக்கும் நடுங்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் அதை நேச்சுரலாக விட்டுட்டீங்கன்னு சொன்னாலே அது தானாகவே சரியாயிடும். அதனால் அது இப்போ இக்னோரன்ஸ் தான் சொல்யூஷன், இக்னோர் பண்ணிட்டு போயிடுறேன். அதான் இக்னோரன்ஸ் வேறு, அண்டர்ஸ்டாண்டிங் வேறு. உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்னால அதை விட்டுறீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு அங்கே வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிடணும். நீங்கள் வேலை பண்ணி அது சரி பண்ணுறதில்ல, வேலை பண்ணுறதுனால அந்த இக்னோரன்ஸ் ஏற்படுது, அது அதை இக்னோர் பண்ணியிருப்பீங்க. ங்கிறது வந்து சைக்கலாஜிக்கலாக தான் ஈகோங்கிறது தவறானது. ஃபிசிக்கலாக வந்து நீங்கள் ஈகோ இருந்தால் தான் செயல்பட முடியும். அங்கே ஈகோவே இல்லைன்னு சொன்னால் செயல்படவே முடியாது. நீங்கள் உங்களுக்கு ஒரு ஈகோங்கிறது உங்களுடைய பர்சனாலிட்டி தான். ஒரு பர்சனாலிட்டியை வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். அந்த பர்சனாலிட்டியை ஸ்ட்ரெஸ் பண்ணுறது வந்து புறத்துக்கு கண்டிப்பாக வேணும். நான் அகத்துக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுன்னு சொன்னால் என்னன்னு சொல்லி சொன்னால், உங்களுடைய எமோஷன்ஸ், இந்த எமோஷன்லாம் எனக்கு வேணும், இந்த எமோஷன்லாம் வேண்டாங்கிறது தான் அகத்தை பொறுத்தளவில் ஈகோங்கிறது. மற்ற ஈகோ எல்லாமே புறம் சார்ந்தது தான். என்னுடைய எனக்கு இந்த மாதிரி எமோஷன்ஸ் வேணும், நல்ல உணர்ச்சிகள் வேணும், நல்ல தாட்டுகள் வேணும், மோசமான தாட்டே வரக்கூடாதுன்னு சொல்லும்பொழுது உங்கள் ஈகோங்கிறது சைக்கலாஜிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. அது ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துன்னு சொன்னால் வச்சுக்கலாம், அதில் தப்பு ஒன்றும் இல்லை. அப்போ ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்புன்ட்டு வரும்பொழுதே ஒரு தர்ம நியாயம் இருக்கணும், அதில் ஒரு ஏதோ ஒரு நியாயம் இருக்கணும், ஒரு ஒழுங்கு இருக்கணும். சைக்கலாஜிக்கலாக வந்து அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறதே தவறானது. சைக்கலாஜிக்கலாக வந்து எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி தான், அந்த மாதிரி வச்சுக்கிடணும். ஏன்னா எப்படி வந்து அகத்தில் வந்து எல்லாமே ஒரு எமோஷனுங்கிற மாதிரி, இந்த இகோங்கிறது கூட ஒரு கைண்ட் ஆஃப் எமோஷன் தான், கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான், வந்து போகிற மாதிரி போயிடணும். அதுக்கு எதுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. இகோ கூட இருந்தால் கூட இருந்துட்டு போட்டுன்னு விட்ருங்க. அங்கே அகத்தை பொறுத்த அளவில் எது இருக்கணும் இது இருக்கக்கூடாதுங்கிறதே கிடையாது, எல்லாமே நேச்சுரலே எடுத்துக்கிறேன். இகோவே இருந்தாலும் நேச்சுரலே எடுத்துக்கிறேன். நம்ம எக்ஸ்டர்னலுக்கு பொறுத்தளவில் தான் இகோங்கிறது எப்போவுமே சைக்கலாஜிக்கலாக தான் இருக்குது. பட் ரிலேட்டட் டு த எக்ஸ்டர்னல் வேர்ல்டுங்கும் பொழுது அதை வந்து நம்ம வச்சுக்கிட்டது தான் கரெக்டு. ஆனால் அதே நேரத்தில் ஒரு தர்ம நியாயங்களுக்கு உட்பட்டு அதை வச்சுக்கிடலாம். ஆனால் சைக்கலாஜிக்கலாக வந்து இப்போ நீங்கள் இகோவை டச் பண்ணி உங்களுக்கு ஒரு இதை வலியை கொடுக்குது, வேதனையை கொடுக்குதுன்னு சொன்னால் அதுக்கு அது இகோ காரணம் இல்லை. ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய இதுகளில் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்குது. அவங்களுடைய இயல்பு எப்படி இருக்குது, இயல்புக்கு விரோதமாக நீங்கள் எதிர்பார்ப்புக்கு விரோதமாக ஏதோ ஒன்று பண்ணுறதுனால ஒரு ரியாக்ஷன் கிடைக்குது, அவ்வளோதான். இப்போ அதை நீங்கள் இகோனின்னு நினச்சிக்கிட்றீங்க, அது இகோனி கூட நினைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏதோ உங்களுடைய இயல்பு இருக்குது, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்குது, நீங்கள் எதிர்பார்ப்புக்கு விரோதமாக யார் என்ன பண்ணாலும் அது உங்களுக்கு ஹர்ட் பண்ணுது, அவ்வளோதான். அது ஹர்ட் பண்ணுறதுனால இகோங்கிற அர்த்தம் இல்லை. கேள்வி, ஓகே, மறுபடியும் எதே டாபிக் சொல்கிறேன். அண்டர்ஸ்டாண்டிங், அந்த டெக்னிக் வந்து நல்லா கிளியராக புரியுதுயா? அது அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வைக்கிற ஒரு ஒரு ஸ்டெப்பும் நம்ம இயல்பு வாழ்க்கையில் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணி தான் நம்ம எடுத்து வைக்கிறோமான்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு தெரியல எனக்கு, ஃபஸ்ட்டு. செகண்டு வந்து இந்த அகத்தில் நம்ம வந்து எந்த ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் திரும்ப திரும்ப நிறைய தான் சொல்லிட்டுருக்கீங்க. கண்டிப்பாக புரியுது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் ஒரு சில ஆக்ஷன் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நம்ம வந்து அதை அதுக்கு ஆக்ஷன் எடுத்துடுறோம். பட் இது ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஒருவேளை வந்து இப்படி தான் ஆரம்பத்தில் இப்படி இருக்குமா, ப்ராக்டிக்கல் அப்ளை பண்ணுற போதான் சரியாகுமா, இல்லை உடனே வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ஞான தெளிவு வந்து நம்மளோட ஆக்ஷன் இன்ட்ரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா, இதை எப்படி மேபி ஆல்ரெடி உங்கள் பாதையில் மலர்ந்தவங்க அவங்க ஷேர் பண்ணிட்டு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இதில் வந்து நீங்கள் சைக்கலாஜிக்கலாக, இப்போ உங்களோட கேள்வியுமே வந்து சைக்கலாஜிக்கலாக டீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, ஃபிசிக்கலாக டீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களான்னு ஒரு கேள்வி நீங்களே கேட்குறீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். உங்களுக்கு நீங்களே கேட்குறீங்க. இப்போ உங்கள் கேள்வியுடைய நோக்கம் வந்து உங்களை சரி பண்ணுறதா, உங்களுடைய சூழ்நிலையை சரி பண்ணுறதா நீ கேட்டோன்னு சொன்னால், சூழ்நிலையை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் யுவர் பெர்மிட்டட், அதை நீங்கள் என்ன மாதிரி பண்ணணுமோ அதை பண்ணிக்கிடலாம். நீங்கள் உங்களை சரி பண்ணணும்னு சொல்லி ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால், என்னுடைய எமோஷனை சரி பண்ணணும், என்னுடைய பிஹேவியரை சரி பண்ணணும்னுட்டு சொல்லி உங்களை சரி பண்ணுற வேலையில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னாலே அந்த அண்டர்ஸ்டாண்ட் அந்த அணுகுமுறை சரியில்லைங்கிறதும். அகத்தை பொறுத்தளவில் இது நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அதுவே சரி பண்ணும். நீங்கள் விட்டுட்டீங்கிறாங்க எல்லாம் அப்படியே இருக்காது, அதுவே ஒரு மாற்றத்துக்கு வரும். அதனால் நீங்கள் அகத்தை பொறுத்த அளவில் அதை நேச்சுரல் கோர்ஸில் விட்ட வேண்டியது, நீங்கள் சரி பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அப்படி அப்படி நினைக்கிறோம், ஆனால் ஒரு சிலது வந்து விட முடியல. ஐ மீன் ஒரு சில அகத்தில் ஏற்படுற அந்த தாட் வந்து
டேக்ஸ் கண்ட்ரோல் அவுட் ஆஃப் மீ. ஸோ அது டைம் ஆகுது கொஞ்சம், மேபி அதை எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு தெரிய மாட்டேங்குது சம்டைம். இல்லை இப்போ நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னு நினைக்கிறதே வந்து ஃபிசிக்கலாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, சைக்கலாஜிக்கலாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு முயற்சியே பண்ண வேண்டாம். அது நீங்கள் தோற்றாது, நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக தோற்று போயிடுறீங்களோ அதான் உங்களுக்கு வெற்றிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அகத்தை பொறுத்த அளவில் தோல்வி தான் வெற்றி, அதனால் நீங்கள் தோற்று போயிருங்க, அதனால் ஒன்றும் தப்பே கிடையாது. புறத்தை பொறுத்த அளவில் தான் உங்களுடைய வெற்றிகரமாக அமையணும். இப்போ இதில் தான் என்ன சொல்லி சொன்னால், அது அடிக்ஷனுங்கிற ப்ராப்ளம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. அடிக்ஷன்ஸ் ப்ராப்ளம் எல்லாமே சைக்கலாஜிக்கலாக ஃபிசிக்கலாக லிங்க் ஆகிருக்கும். அப்போ அதில் வந்து நீங்கள் அதையுமே வந்து அடிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அதையுமே நீங்கள் அகம்னி தான் எடுத்துக்கணும். அது புறத்தில் ரிஃப்ளெக்ட் ஆனாலுமே கூட அது அகங்கிற மாதிரி எடுத்து அதையுமே நீங்கள் வந்து உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது, உங்கள் இஷ்டம் உங்களையும் மீறி நடக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது அதையுமே நீங்கள் அகங்கிற மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்னால் அப்போ தான் நீங்கள் அதையும் நீங்கள் ஃப்ரீடமாக விட முடியும். அதையும் நீங்கள் ஃப்ரீடமாக விட்டீங்கன்னு சொன்னால் தான் அதுவுமே அடுத்த கட்டத்துக்கு போகும். நன்றி. ஆக்சுவலாக நான் கேள்வி கேட்கல, ஆனால் அவர் கேட்டதுக்கு என்னோட பதில் சொல்லலாம் அப்படின்ட்டு. அவர் கேட்ட கேள்வி தான் நான் வெரி ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் உங்ககிட்ட கேட்டேன் உங்களை பார்க்க வந்தபோது. நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு டைம் இதில் வரும்போது அகம்புறம் அதை புரிஞ்சிக்கிட்டு அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைமும் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதே கேள்வி தான் எனக்கும் இருந்தது. ஆக்சுவலாக உங்களோட வீடியோஸ்லாம் கேட்டுட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் அப்படியே தலையே ரொம்ப லைட்டான மாதிரி இருந்தது. ஆனால் உங்களை பார்க்க வர்ற அன்னைக்கு இது நிலைச்சு நிற்குமா அப்படின்னு ஒரு தாட் வந்தது. ஆனால் அதுவும் அகம் அதை வந்துட்டு நான் சரி பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுது. பட் இன்வேரியன்ட்லி நான் அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன், என்னால் அதை விட்டு வெளியில் வர முடியல. அப்போது உங்களை பார்க்க வரும்போது ஒருத்தர் சொன்னார், எனக்கு வந்துட்டு டேப்லேருந்து தண்ணி நிற்கிறதுக்கு 6 மாதம் ஆச்சு, உங்களுக்கு இருக்கிற பதிவுகளுக்கு 6 மாதம் ஆகுமா, 3 மாதம் ஆகுமா, இல்லை 3 வருஷம் ஆகுமா, எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல, டேப்லேருந்து தண்ணி வருது அதான் நிற்கும் அப்படிங்கிறத மட்டும் நீ புரிஞ்சிக்கோ அப்படின்ட்டு அவர் சொன்னார். அண்ட் இட் ஹேப்பன்ட் ப்ராப்ளி. அவருக்கும் அதே தான் நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். நான் என்னோடது கரெக்டாக தப்பான்னு தெரியல, இதுதான் நான் புரிஞ்சிக்கிட்டது. அதாவது இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த டேப்லேருந்து தண்ணி வர்றது வந்து பெர்மனண்ட்டாக அது நிற்கவே நிற்காத வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதோ அகத்தை பொறுத்தல இல்லை, டேப்பை க்ளோஸ் பண்ணுற வேலையே கிடையாது. அது கடைசி வரைக்கும் ஓப்பனாக தான் வச்சிடணும், அந்த லிவரை க்ளோஸ் பண்ணி தூர போட்டுடணும். அது எப்போவுமே பெர்மனண்ட்டாக தண்ணி வந்துட்டு தான் இருக்கணும். நீங்கள் க்ளோஸ் பண்ணுறது வைக்கிறதெல்லாம் நீங்கள் புறத்துக்கு எந்த அளவுக்கு ரிலேட்டடாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்கள் புறம் மட்டும்தான் நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்குது, அதை நம்ம பார்த்துட வேண்டியதுதான். அகம் வந்து எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுன்னு விட்ற வேண்டியதுதான், அதில் நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதில் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் இருக்குன்னா, அந்த அடிக்ஷன்ஸ் ப்ராப்ளம் மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸப்ஷன். ஏன்னா அதில் வந்து புறங்கிறது நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். இப்போ உதாரணமாக நமக்கு வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் போடுற ஒரு ஹேபிட் இருக்குது, நம்மளை அறியாமலே இது ட்ரிங்க்ஸ் போடுறது வந்து ட்ரிங்க்ஸை கன்சியூம் பண்ணுறதுங்களாம் புறச்செயல் தான், இருந்தாலும் அதுவும் நம்மளை மீறி நடக்குதுங்கிற மாதிரி நமக்கு ஒன்று வர்றதுனால அது அகமும் புறமும் கொஞ்சம் இன்டர்லிங்க்டாக இருக்குது. இப்போ அது வந்து அடிக்ஷன்ஸுங்கிற மாதிரி அது. அதே மாதிரி நிறைய விதமான அடிக்ஷன்ஸ் இருக்குது, அந்த அடிக்ஷன்ஸில் மட்டும்தான் நம்ம வந்து இந்த அடிக்ஷன்ஸும் கூட புறம் அகம் நம்ம எடுத்துக்கிடும். எடுத்துட்டோம்னா காலப்போக்கில் இந்த அடிக்ஷன்ஸும் கூட மாறிடும். அது அதையுமே நம்ம வந்து பார்த்தா போனோம்னா அது புறம் நீட்டு தான் சேர்க்கணும், பட் இருந்தாலும் நம்ம அந்த அகத்தில் தான் அதை சேர்க்கணும். அல்லது நம்மளை மீறி பாதிக்கப்பட்டாலுமே கூட நம்ம சர்மப்படி தான் நடந்துக்கிடணும், இருந்தாலும் நம்மளை மீறி சில அடிக்ஷன்ஸில் பண்ணிடுவோம். பண்ணிடும் பொழுது அதை நம்ம என்ன பண்ணிடுறதுன்னு சொல்லி சொன்னால், நம்ம வில்ஃபுல்லாக பண்ணணும்னு சொல்லி கில்ட்டியாக ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது நம்மளை மீறி ஒரு நடந்துருங்கிற மாதிரி எடுத்தால் தான் அது அடுத்து அதில் உள்ள அதில் விடுபடுறதுக்குள்ள வாய்ப்பு அங்கே இருக்குது. அப்போ அதேமே கூட உண்மையிலே என்னென்னு சொல்லி சொன்னால், அது புறத்தில் தான் எடுக்கணும், பட் இருந்தாலும் நம்ம அதை அகத்தில் எடுத்தால் தான் அது சால்வ் ஆகும். ஆமாம், மனசால. ஆமாம் ஓடி போயிடுது. அதுக்கு அது காலப்போக்கில் கண்ட்ரோலுக்கு வந்துடுது அது. ஏன்னா நிறைய அவருடைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தான் இருக்கு. இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால், ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்த நோக்கம் வந்து எல்லாரையுமே வந்து மோசமாக்கணுங்கிற நோக்கத்தில் யாருமே வரல, எல்லாருமே நல்லது பண்ணணுங்கிற நோக்கத்தில் தான் வந்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனையும் க்ரியேட் ஆகிடுது அது. அதனால் நம்ம வந்து இதில் நாம் எப்படி இப்போ எடுத்துக்கிடணுங்கிறத தான் பார்த்துக்கிடணும். அவங்கள குறை சொல்கிறத விட அதிலிருந்து நாம் பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கிடணும். அது ஃபர்தராக நம்ம என்ன பண்ணணுங்கிறது, இப்போ நாம் வந்து இன்னும் அதை வந்து இல்லாமல் பண்ண முடியாது. இப்போ ஒரு மதங்கள்னால ஒரு நல்லது வந்தாலும் சரி கெட்டது வந்தாலும் சரி,
அது நம்ம இல்லாமல் பண்ண முடியாது, அது நம்ம கண்ட்ரோலில் இல்லாது. இப்போ ஃபர்தராக நம்ம என்ன பண்ணணுங்கிறதுல நாம் நம்மளை பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அகத்தில் ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. இப்போ ஒரு செயல் வந்து செஞ்சிகிட்ருக்கோம், இப்போ மேடம் சொன்ன மாதிரி சில சில விஷுவல் தாட் ஒன்று வரும், திடீர்னு மனசு ஏதாவது சொல்லும், ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு தாட்டோ இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷனாக வரும்போது, வாய்ஸாக வரும்போதோ இல்லை பிக்சராக வரும்போது அகமா இல்லை இது புறத்துக்கு சம்மந்தப்பட்டதான்? அதாவது எல்லாமே அகம்தான், உங்களுக்கு வரக்கூடிய பிக்சர் எம்ஏஜஸ் எல்லாமே அகத்தில் தான் வருது. ஆனால் அது எதுக்காக வருதுன்னு சொன்னால், புறத்தை சரி பண்ணுறதுக்காக வந்ததுன்னு சொன்னால் நீங்கள் புறத்துக்கு அதை பயன்படுத்திக்கிடுங்க. அந்த இமேஜும் பிக்சர்ஸுமே வந்து உங்களை சரி, அகத்தை சரி பண்ணுறதுக்காக நீங்கள் வந்துன்னு சொன்னால், உதாரணமாக என்னென்னு சொன்னால், ஒரு நல்ல எமோஷனோடு இருக்கணும், நல்ல அமைதியாக இருக்கணும், நல்ல தாட்டே வரணும், மோசமான தாட்டே வரக்கூடாது, நெகட்டிவ் தாட்டே வரக்கூடாது, பாசிட்டிவ் தாட்டே வரணுங்கிற மாதிரிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னு உங்களை ஷேப் பண்ணுற நிலைக்கு போயிடுறீங்க. ஒரு சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறதுக்காக வந்து சொல்லி சொன்னால், ஒரு சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தாட்டு தான் வரும், தாட்டு எல்லாமே அகம்தான். அந்த சூழ்நிலைக்கான தாட் வராது, அந்த சூழ்நிலையை கரெக்டாக தான் செஞ்சுக்கிட்டு இருப்போம். வேறு மாதிரி ஒரு தாட்டு, அதாவது ஒரு கெட்ட ஒரு பிக்சரை காமிச்சிட்டு போயிடும், இல்லை கெட்ட மெசேஜ் ஒன்று சொல்லிட்டு போயிடும், அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அது வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த, எண்ணத்தை வருத்துற மாதிரி ஒரு விஷயத்த, அந்த மாதிரி அது வந்து அகமா அப்படின்னு கேட்கு. இல்லை இப்போ இது வந்து சில நேரங்களில் இப்போ உங்களுக்கு சம்மந்தா சம்மந்தம்லாம் கூட, நீங்கள் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, வேறு ஏதாவது ஒரு தாட்டு வருதுன்னு சொன்னால், ஒருவேளை புறத்துக்கு உங்களை நினைவுபடுத்துறதாக கூட வரலாம், நீங்கள் மறந்து போனதை நினைவுபடுத்துறதுக்காக வரலாம். நடக்கும் அது ஒரு சீக்ரெட் அப்படின்னு சொல்றாங்க, அதை பத்தி உங்க இப்ப இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம ஒரு முயற்சியை கொடுக்கறதுக்கு பயன்படுத்துச்சுன்னு சொன்னா நம்ம எடுத்துக்கிடலாம். ஆனால் சிலவங்க அவங்க கொஞ்சம் ஓவர்டோஸாக போய் மிஸ்டிக்கலாகவே நீங்கள் ஒன்று கிடைக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களை அறியாமலே கிடச்சிக்கிடும்ங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காக எடுத்துக்கிடுங்க, அதை பாசிட்டிவ் அப்படியே எடுத்துக்கிடுங்க. அதுக்காக நீங்கள் வந்து அதாவது எதுனாலுமே அவங்க முயற்சியை தடை பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த இமேஜினேஷன்ஸ் வந்து என்னத்தை கையில் எடுக்கிற மாதிரி தானே அர்த்தம்? இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு எதுனாலுமே நீங்கள் கையில் எடுத்துக்கிடுங்க, செயலுக்காக தானே எடுக்கிறீங்க, ஒரு முயற்சிக்காக நீங்கள் கையில் எடுத்துக்கிடுங்க. இமேஜினேஷன் எல்லாமே உங்களுக்கு மனசுக்குள்ளே தான் வருது, செய்கிற செயலுக்காக எடுத்துக்கிடுங்க, அதனால தப்பு. சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பர்ஸில் ஒரு 10 ரூபா இருக்குது, 10 ரூபா இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்க, 1000 ரூபா இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இப்போ அதோடைய நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால், அதாவது உங்கள் நீங்கள் வந்து சைக்கலாஜிக்கலாக நீங்கள் அஜிடேட் பண்ணக்கூடாது, சைக்கலாஜிக்கலாக நீங்கள் ஓகே இருக்கணும். அப்போ உங்கள் கவனம் என்னன்னு சொன்னால், செயலில் இருக்கணுங்கிறது தான். நீங்கள் இப்போ நீங்கள் வந்து சைக்கலாஜிக்கலாக அஜிடேட்டாக ஆகக்கூடாதுங்கிற நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் சைக்கலாஜிக்கலாக உங்களை நீங்கள் எடுத்து நீங்கள் மனசை ஒரி பண்ணிகிட்ருக்கோண்டா, நீங்கள் செய்கிற செயலில் எடுங்கிறது தான். அதுக்கு அவங்க பாணியில் சொல்கிறாங்க, கவலைப்பட்டுட்டு இருக்காங்க, மற்ற வேலையை பாருங்கள். அதான் உங்கள் கவனம் செயலில் இருக்கட்டும், இதை போய் நீங்கள் ஒரி பண்ணிகிட்டு இருக்க வேண்டாங்கிறமா, அப்படி எடுத்துக்கிட்டால் கரெக்ட். அந்த மாதிரி நினைச்சிங்க அப்படின்னா அமௌண்ட் உங்களை தேடி வரும், எப்படியோ வரும் அப்படிங்கிறாங்க. அதான் அது வந்து கொஞ்சம் மிஸ்டிக்கலாக போயிடுது. மிஸ்டிக்கலாக வேண்டாம், நீங்கள் முயற்சியை தூண்டுற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா பரவாயில்ல. இப்படி மிஸ்டிக்கலாக அம்மா அவங்க நீங்கள் 100 ரூபா இருக்குன்னு சொல்லி நினச்சிக்கிட்டே போயிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் 100 ரூபா வந்துடும், நீ நினச்சா அதெல்லாம் வரும்னு சொல்ல முடியாது. அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார், நீ கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு விரும்பின அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா, நீ வந்து அதுக்கு சம்பாதிக்கணும் அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு கோடீஸ்வர பொண்ணு வந்து வருவா, உடனே கல்யாணம் பண்ணிக்குவா, நீ கோடீஸ்வரன் ஆகிடுவேன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, எக்ஸாம்பிள் பன்னீர்செல்வத்தை எடுத்துக்கோ, திடீர்னு முதலமைச்சர் ஆகலையா அப்படிங்கிறாரு, நினச்சாலே போதும் நடந்துடும் அப்படிங்கிற. சரி அதெல்லாம் சிலதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது பண்ணும், அதில் அது வந்து நம்ம அந்த அளவுக்கு இதான் லாஜிக்கலாக நம்ம எடுக்கக்கூடாது, ஒரு முயற்சியை தூண்டுற மாதிரி எடுத்துக்கிடுங்க, மிஸ்டிக்கல் ஆஸ்பெக்டெல்லாம் எடுக்க வேணும். ஆனால் எதுவும் முயற்சி செஞ்சால் தானே நடக்கும், முயற்சி அப்படி தான் நம்ம எடுக்கணும். ஓகே. உலகத்தில் செய்கிற எல்லா வேலைகளும் ஒரு நோக்கத்தோடு செய்கிறோம், இது மாதிரி செய்யணும்னு, ஆனால் எல்லா வேலைகளும் சக்ஸஸாக முடியறதில்ல, புறத்தில் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஆனால் நம்ம செஞ்ச பங்கு முழுமையாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது, எதுக்காக ஃபெயிலியர் ஆச்சுன்னே நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது, அந்த அதை எப்படி நம்ம எடுத்துக்கணும்? இல்லை நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டதுனாலுமே கூட நீங்கள் அதை சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்ன முயற்சி உண்டோ அதை பண்ணணும். ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொன்னால் ஏன் ஃபெயிலியர் ஆச்சுங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கணும், அதில் நீங்கள் விடாமுயற்சியாக பண்ணணும். நான் அகத்தை பொறுத்தளவில் நீங்கள் அதை விடாமுயற்சியெல்லாம் வேண்டாம்,
அது முதல் முயற்சியிலே நீங்கள் தோல்வி அடைஞ்சிங்கன்னா அதே போதுன்னு சொல்லி நீங்கள் தோற்று போயிட வேண்டியதுதான். அகத்தை நீங்கள் சரி பண்ணணுங்கிற வேலையிலே இறங்க வேண்டாம். புறத்தை பொறுத்தல நீங்கள் விடாமயிடுச்சு. தோல்வி அடைஞ்சாலும் கூட அந்த தோல்வியை மாற்றுறதுக்கு என்ன உண்டோ அதை பண்ணணும். செல்வத்தை சேர்க்கணும்னு விருப்பம் வருதில்ல ஐயா, அது வந்து நல்லதா கெட்டதா? நீங்கள் செல்வமே இல்லைன்னா உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? செல்வம் வேணும் தானே, அதில் ஏதாவது அளவு முறை இருக்கா? அது புறம் தான், புறத்துக்கு தானே அது புறம். செல்வங்கிறது புறம் தானே, அது ஒரு அளவோடு வச்சுக்கிட்டா நம்மளுக்கு பிரச்சனை வராமல் இருக்குமா? இல்லை, அது உங்களுக்கு தேவையை பொறுத்தது. உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வசதி இருக்கணும். தேவையில்லைன்னு சொன்னால் நிறையா பணம் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. எந்த அளவுக்கு தேவை, ரெண்டாவது என்னென்னு சொன்னால், நீங்கள் வசதி நிறையா இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் மற்றவங்களை கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், மற்றவங்களுக்கு உதவி பண்ணலாம், என்ன ஒன்றாலும் பண்ணலாம். ஆனால் அதில் வந்து ஒரு ஒழுங்குமுறை இருக்கணும், ஒரு தர்ம நியாயம் இருக்கணும். அடுத்தவங்க பணம்லாம் எனக்கு வேணும்னு நினைக்கக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம வந்து நமக்கு வேண்டியது நமக்கு வேணுங்கிறதும் இருக்கணும். ஒன்றும் இல்லாமல் சும்மா இருப்பேனெல்லாம் நினைக்கக்கூடாது. நமக்கு வந்து வசதி இருக்கணுங்கிறது முக்கியம்தான், வசதிக்காக உழைக்கிறதும் முக்கியம்தான். அது எனக்கு திருக்குறளை எனக்கு உங்கள் அளவுக்கு எனக்கு புலமை கிடையாது, நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இல்லை, இப்போ இதெல்லாம் புறத்து லேட் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் மீனிங்கை வந்துடும். உதாரணமாக புறத்தோடு லேட் பண்ணிங்கன்னா பரவாயில்லை, அகத்தில் இப்படி ஒரு குவாலிட்டி இருக்கணும்னுட்டுலாம் நம்ம வந்து அகத்தில்ங்கிறதே வந்து அங்கே பெர்மனெண்ட்டாக எல்லாமே ரியாக்ஷன் தான். ஏதோ முன்னால் ஒன்று பொருள் இருக்குது, அது சம்மந்தப்பட்ட ரியாக்ஷன் உள்ளேருந்து வருதுங்கிறது தான். உள்ளே ஒன்றும் பெர்மனெண்டாக ஒன்றும் உள்ளே எம்டியாக தான் இருக்குது. கண்ணாடிக்குள்ளே என்ன இருக்குது? கண்ணாடிக்குள்ளே இருக்குது. கண்ணாடிக்கிட்ட துடைப்பேன்னு துடைப்பேன்னு சொல்லி துடைச்சிங்கன்னு சொன்னால் அங்கே உங்களுடைய எந்த இமேஜும் நீங்கள் துடைக்க முடியாது. கண்ணாடியை துடைக்கிறனால எந்த இமேஜும் துடைக்க முடியாது. உள்ளே ஒன்றுமே இல்லை, ஆனால் இருக்கிற மாதிரி தோணும், எல்லாமே தோணும். சூழ்நிலை தகுந்த மாதிரி ஏதோ ஒரு வகையான ரிஃப்ளெக்ஷன் வரும். இப்போ நோக்கம் என்னன்னு சொன்னால் சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறதுக்காக இந்த இமேஜ் வருது, அவ்வளோதான். அதனால் அகத்தை பொறுத்தலாம் இங்கே பெர்மனெண்ட்டாக ஒன்றுமே கிடையாது. இன்றைய நாணமுகாம் முடிவடைகிறது. நாளை காலை 9:30 தொடங்க இருக்கிறது. நாளை முகாமில் 4 சாப்டரை பற்றி ஐயா பேச இருக்கிறார்கள். அனைவரும் வந்திருந்து ஞானத்தில் வெற்றி பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம்.